ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இண்டஸ் வேலி முடிஞ்சு லேட் வேதிக் பீரியட் வருது. ஸோ இந்த லேட் வேதிக் பீரியடுகளில் அந்த சடங்குகள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு காமன் மேனால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை தீர்க்கறதுக்காக வந்ததுதான் புத்திசம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம், சரிங்களா? புத்திசம் அதாவது எப்படின்னா மிடில் பாத், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது ரிச்சுவலும் வேணாம்ப்பா, அல்லது அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா நீ வந்து ரிச்சுவலும் பண்ண வேணாம், அதே மாதிரி சும்மா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெனான்ஸ்ன்றது கத்தவ மாதிரி எதுவும் பூச்சியை கொள்ளக்கூடாது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண வேணாம். ஈவன் ஜெயின்ஸ் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முகத்துல வந்து ஒரு டெரை போட்டுக்குவாங்களாமா, ஒரு சின்ன ஒரு கிளாத் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்குவாங்களாமா, ஏன்னா மூச்சு காத்து உள்ள இழுக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன கிருமி வந்து உள்ளார போயிட்டு தங்கிக்கிச்சுன்னா என்ன, இப்போ மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த காலத்துல அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்களாமா, ஏன்னா அந்த காத்துல இருக்கிற சின்ன பூச்சி எல்லாம் போய் மூக்கல மாட்டிச்சுன்னா செத்து போயிடும், அது பாவம் தானே அப்படின்ற மாதிரி ஜெயின்ஸ் வந்து நினைச்சிருக்காங்க, சரிங்களா? அதனாலதான் ஜெயின்ஸ் வந்து பெரும்பாலும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன் விவசாயம் பண்ண மாட்டாங்கன்னா நிறைய புழுக்கள் இதெல்லாம் நீங்க சாகடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க வெட்டினீங்கன்னா மண்புழு சாகடிக்கிற மாதிரி இருக்கும், சரி, அதெல்லாம் பாவம் தானே அப்படின்ற மாதிரி ஜெயினோட தாட் இருக்கிறனாலதான் அவங்க வந்து வியாபார நிமித்தமா வந்து போயிடுறது. வியாபாரம் அப்படின்ற மாதிரி பிசினஸ் லைன்ல ஜெயின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதான், ஓகேவா? ரைட். ஆனா இந்த நோக்கத்துலதான் ஆரம்பிச்சது. இப்ப வந்து யாருமே அவங்களோட ட்ரூ ரிலீஜியன் அப்படின்னு அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யாருமே ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாறுதல்கள் அப்படின்றது தேவைப்படுது, சரிங்களா, மக்களுக்கு. ஸோ அந்த காரணம் தான். ஓகே. இப்படி இருக்கும் பொழுது ஸோ அதனாலதான் வந்து இந்துசத்தோட ஆஃப் ஷூட் தான் வந்து என்னன்னா புத்திசம் ஜெயினிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? இந்து மதத்துல இருந்து பிறந்தது தான், அப்ப அதுவும் அந்த கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்துசம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்துச்சு, இஸ்லாத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள படையெடுப்பு மூலியமா வந்து பார்த்தோம்னா வந்துச்சு, மங்கோல்ஸ் வந்து வந்தாங்க. ஈவன் வந்து பாபரோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மங்கோல் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தா இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி வந்து உள்ள வந்தாங்க பாபரோட இதுல இன்வெஷன்ல உள்ளுக்குள்ள இந்த இஸ்லாத் அப்படின்றது இந்தியாவுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது உள்ளுக்குள்ள வந்துச்சு இந்தியாவுக்குள்ள, ஓகே. அதுக்கப்புறம் இந்த முஸ்லிம்களோட அந்த சில முஸ்லிம்கள்ல இருக்க அந்த சில அரசர்களோட தாக்குதல்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவற்றிருந்து இந்த மதங்களை காப்பாத்துறதுக்காக சீக்ஸம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிசம் அல்லது சீக்கியர்கள் அப்படின்றது அப்படி வந்துச்சு, சரிங்களா? அதனாலதான் சீக்ஸ்ல வந்து நிறைய வந்து அந்த சிங் அப்படின்ற வார்த்தை இருக்கும், ஆனா அவங்களோட குருநானக்கு அர்ஜுன் சிங், அர்ஜுன் குரு, அர்ஜுன் தேவ், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்துக்களோட அந்த மகாபாரதம் ராமாயணத்துல இருக்கக்கூடிய கேரக்டரோட பேரா தான் இருக்கும். ஸோ அப்ப ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்துசத்தரோட ஒரு பகுதியா தான் வந்து பார்க்கப்படுது இன்னமும். ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து இந்துக்களோட ஆக்ட் வந்து அப்படி இவங்களுக்கும் பொருந்தும், ஜெயின்ஸ் புத்திஸ்டுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளவு நல்லா வந்து வச்சிருந்தாங்க. சீக்கியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஆனந்த் ஆக்ட்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் போட்டாங்க அதை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீக்கியர்களோட திருமணம் அப்படி சம்பந்தப்பட்ட லாஸ் வந்து என்னன்னா ஹிந்து லாஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கும் அப்பியர் ஆகும் அப்படின்றது, அப்ளை ஆகும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து நம்ம ஜெரோஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒருத்த மக்கள் இருந்தாங்க. ஜெரோஸ்டியன்ஸ் வந்து அப்படின்னா யாருன்னா இந்த பார்சி மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது பெர்சியான்னு சொல்றதுதான் ஈரான், அதுல இருந்து வந்த அந்த காலத்துல வந்த மக்கள் தான் வந்து பார்சிஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஈவன் டாட்டா அப்படின்றவர் ஒரு பார்சி தான், விக்ரம் சாராபாய் இவங்க எல்லாம் வந்து பார்சி மதத்தை சார்ந்தவங்க, சரிங்களா? அதாவது அவங்க வந்து நெருப்பை வந்து வழிபடுவாங்க, கடவுளா வந்து கும்பிடுற ஒரு தன்மை. ஸோ அப்ப இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப இதான் எல்லாமே ரிலீஜியஸ் மைனாரிட்டியா வந்து ஆயிட்டாங்க, சரிங்களா? அதனால சார் ரிலீஜியஸ் அப்ப மெஜாரிட்டி யார் அப்படின்னா இப்போ ஹிந்துஸ். அப்ப அந்த ஹிந்துஸ் வந்து என்னன்னா இப்போ அது ஒரு குரூப் வேற அழிஞ்சிட்டு இருக்குது, ஹிந்துஸ்ன்றது ஒரு மதமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஸோ. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப எப்படி ஆக்சுவலி ஒரு 500 to 400 மேற்பட்ட நம்பிக்கைகள் வந்து இருந்துச்சு. இந்த சக்தி வழிபாடு, நாகப்பாம்பு வழிபாடு, மர வழிபாடு, மலை வழிபாடு, இந்த மாதிரிலாம் இருந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஹிந்துவிசம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வாழ்வியல் முறைகளை எப்படி ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க கல்ச்சரை எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதான் ஹிந்துவிசம். ஒரே வரியில சொல்ல போனோம் எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து பெந்தகோஸ்தே, சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக், ஆர்சி கிறிஸ்டின், சிஎஸ்ஐ கிறிஸ்டின், பெந்தகோஸ்தே, புரொட்டஸ்டன்ட், இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்துதான் கிறிஸ்டியானிட்டியோ, சன்னிஷியா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்துட்டு அதுல வேற லப்ப, சரிங்களா, பட்டாணி, பதான், சரியா, இந்த மாதிரி சொல்ற இதெல்லாம் சேர்ந்துதான் இவங்களோ, தட் இஸ் இஸ்லாம் முஸ்லீம் மக்களோ, அது மாதிரிதான் வந்து இந்துசத்துல இந்த மாதிரி நிறைய ஒரு 400 மேற்பட்ட நம்பிக்கைகள்லாம் சேர்ந்ததுதான் ஹிந்துவிசம், அவ்வளவுதான், ஓகேங்களா? ரைட். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் ஆஃப் ஈவன் சுப்ரீம் கோர்ட் நான் சொன்னதை கூட நான் சொன்னேன் ரீசெண்டா, ஹிந்துவிசம் அப்படின்றத ஒரு இடத்துல நீங்க அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப ஹிந்துவை தவிர இந்த இடத்துல மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் தான்,
சரிங்களா, அதாவது மத ரீதியாக அவங்க வந்து மைனாரிட்டியா இருந்திருக்காங்க. இதுல வேற லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு வேற இருக்காங்க சரியா. அதாவது ஒரு மொழியை வந்து ரொம்ப கம்மியான மக்கள் பேசுவாங்க, ஒரு 10,000 பேர் தான் அந்த மொழியை பேசுவாங்க, அந்த மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். இப்போ இதுல மெயினான விஷயம் நல்லா கவனிங்க, அதாவது கல்ச்சுரல் செட்டிங் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு நிமிஷம், ஒரு சும்மா ஒரு படம் மாதிரி ஒன்று போடுவோம். நம்ம வரலாறு அப்படின்றது இப்போ நமக்கு தெரியும், இப்போ வரலாறுல வந்துட்டு எங்க எங்கெல்லாம் படையெடுத்து வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் நாடா வந்து போச்சு, பங்களாதேஷ் வந்து முஸ்லீம் நாடா போச்சுன்னா அந்த இடத்துல அந்தந்த இடத்துல கிளஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும். அந்த காலத்துல வந்து மக்கள் இது பண்ணது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்தானே வந்து அராப் ரீஜன்ல முஸ்லீம்ஸ் வந்து அதிகம், அப்ப அந்த இன்வேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில தான் முஸ்லீம்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் இன்னமும் இந்த யூபி பகுதிகள் சரிங்களா, டெல்லி இந்த பகுதி, டெல்லி சுல்தானேட்டா வந்து இருந்துச்சு, ஆக்ரா வந்து இருந்துச்சு சரிங்களா, அந்த இதனால நார்த்ல இந்த பகுதியிலலாம் முஸ்லீம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. இந்த பகுதினா இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் முதற்கொண்டு முஸ்லீம்ஸ் வந்து ஜாஸ்தி. எது இந்த ரீஜியன் ஒரே வரையில் இப்படி சொன்னோம்னா இதெல்லாமே வந்து என்னது முஸ்லீம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஓகேவா, ரைட். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாலிக் கபூர் நான் சொன்னேன், அவங்க படையெடுத்து வந்திருப்பாங்க, அவங்க படையெடுத்து ராமேஸ்வரம் வரைக்கும் போய் வந்திருப்பாரு, மதுரையை தாண்டி ராமேஸ்வரம் வரைக்கும். அங்க ஒரு இன்னமும் ஒரு மசூதி கூட இருக்கு அவர் கட்டினது சரியா, ரைட். அந்த மாதிரி மாலிக் கபூர் வந்து படையெடுத்து வரும்போது நிறைய பேர் மக்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல மாத்திருப்பாங்க, அந்த இஸ்லாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க வர்ற வழியில. சோ அத சரிங்களா, அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுத் பக்கம் வந்து இந்த இஸ்லாத்து வந்து பரவ ஆரம்பிச்சது சரிங்களா. இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து என்னன்னா இந்த படையெடுப்பு இருக்கு இல்லையா, அதாவது வணிகம் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா மலபார் முஸ்லீம்ஸ், மாப்ளாஸ்ன்னு சொல்லி படிச்சுப்போம் இல்லையா, மாப்ளா ரிபல்லியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிஸ்டரியில நம்ம படிப்பேங்க, ட்ரைபல் ரிபல்லியன்ல மாப்ளா ரிபல்லியன் சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலபார் ரீஜன்ல வந்து இருக்கிறதா, மலபார்னா இது சரிங்களா. ஆமா, இந்த இந்த பகுதியில இருக்கும். ஸோ இங்க அராப்ல இருந்து வந்த வந்த மக்கள் வந்து அராப்ல இருந்து வணிகம் செய்யறதுக்காக வந்தவங்க தான் வந்து இந்த ஐ மீன் சீ ரூட் வழியா வந்து வந்தவங்க இந்த மாதிரியான முஸ்லீம்ஸ் வந்து இங்க இருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரிதான் இப்போ அப்துல் கலாம் ஐயா பத்தி கூட நான் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து மரைக்காயர் அப்படின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இஸ்லாத்துல. அவங்க வந்து எப்படின்னா ஸ்ரீலங்காவில மரைக்காயர் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கன் முஸ்லீம் எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா அராப்ல இருந்து அப்படியே வந்து செட்டில் ஆயிருந்திருப்பாங்க, போட்ல வந்து செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. ஈவன் மரைக்கா அப்படின்றது இதோட போட்டோட பேர் தான். ஸோ அதை செய்யறவங்க அதை ஓட்டுறவங்க மரைக்காயர், அதனாலதான் அப்துல் கலாம் ஐயாவோட கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா மரைக்காயர் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில இப்படி செட்டில் ஆன முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க. ஓகேவா, ரைட். இது இல்லாம கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்கப்பா இருக்காங்க அப்படின்னா வந்து கோஸ்டல் ரீஜன்ல மதம் மாத்துறதுக்காக, அல்லது வந்து முக்கியமா அவங்க வந்து மதம் மாத்துறதுக்காக தான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மொழியெல்லாம் அந்த லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு, இப்ப கான்ஸ்டான்சி ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜி யூ போப் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மக்கள் எல்லாமே மதம் மாத்துறதுக்காக வந்து உள்ள வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே இருந்து அங்கிருந்து இந்த மக்கள் மத்தியில போகணும். ஒரு ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் இந்த மொழி ரீதியா அதாவது மொழி வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி மக்கள் மக்கள் மத்தியில இந்த மதம் எல்லாம் மாத்தணும்னா மொழி தான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி மொழி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மொழி வந்து பிடிச்சி போகாதல அவங்க உடனே ரொம்ப தமிழ் மேல ரொம்ப ஈடுபாடு, தெலுங்கு மேல ஈடுபாடு, மலையாளத்து மேல ஈடுபாடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து கத்துக்கிட்டு அப்புறம் லாங்குவேஜ் பத்தின விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது சின்ன ஒரு குட்டி வரலாறு, இது சும்மா தெரிஞ்சுக்கங்க. இந்த பகுதி நான் சொன்ன இந்த ஜியு போப்பு, கான்ஸ்டான்டினோ, ஜோசப் பெஸ்கி இதெல்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சில வராது. ஓகேவா, ஆமா, இந்த பகுதி நம்ம தெரிஞ்சுக்கிறது வரலாறு தெரிஞ்சுக்கிறத பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வெளிநாடுகள்ல இருந்து பிரிட்டிஷ் யார நம்ம வந்து ரூல் பண்ணானா, அப்போ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டானிட்டி அப்படின்றது பரவ ஆரம்பிக்குது, மிஷினரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கோஸ்டல் ரீஜன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிறிஸ்டானிட்டி வந்து நிறைய இருப்பாங்க, கோஸ்ட்ல நிறைய மீனவர்கள் சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மேரி அப்படின்றதுல இருந்தா வந்திருக்கும், மெரெயின் அப்படின்னா கடல்னு அர்த்தம், அப்போ அந்த மெரெயின் சப்மரைன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுல இருந்தா அந்த மேரி மாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், மேரினா கடல் மாதா அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனாலதான் நிறைய போட்ல நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா நீங்க திருச்செந்தூர் அந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடற்கரை ஓரமா இருக்கிற மீனவ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு காரணமும் அதுல வந்து மேரி மாதா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணமும் வந்து என்னன்னா அந்த கடல் மாதா அப்படின்றதான் மீனிங் சரிங்களா, மெரெயின் மேரி அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா, ரைட், ஓகே, ரைட். ஸோ கிறிஸ்டானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஓரமாக வந்து இருந்திருப்பாங்க, அதாவது இந்த கடல் ஓரமாக வந்து கிறிஸ்டானிட்டி பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி. ஓகே, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், அதில் அந்த டேட்டாவோட பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த பகுதிகள்லையும் இந்த கிறிஸ்டானிட்டி அப்படின்றவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க சரி, அதையும் நம்மளால் பார்க்க முடியுது.
அதுக்கப்புறம் இஸ்லாத்து நம்ம பார்த்துட்டோம், இந்த வடக்கு பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க பாப்புலேஷன் அப்படின்றது. ஸோ சீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹரியானா பஞ்சாப் இந்த ரீஜனுக்குள்ள சீக்ஸ் சீக் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓகே, ஓகே, ரைட். ஸோ இதுதான் பாப்புலேஷன் காம்போசிஷன். ஜெரோஸ்டன்சன் சொன்னேன் இல்லையா, அதாவது எப்படின்னா இந்த பார்சி மக்கள்னு சொன்னே சொல்லுவீங்களா, அவங்கலாம் மும்பையில் வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்த கம்யூனிட்டி, ட்ரேடு கம்யூனிட்டி, மும்பை குஜராத் ரீஜன்ல அந்த அந்த பார்சி மக்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க அப்படியே நடந்து மைக்ரேட் ஆகிட்டு இந்த இண்டஸ் வேலியில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு சோசியல் காரணம் ரீசன்க்காக இங்கே வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மகாராஷ்டிரா இந்த பகுதியில் தான் அந்த பார்சி மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வேற யாரை விட்டுருக்கோம், இந்த ஜெயினிசத்தை விட்டோம், ஜெயினிசம் பார்க்கலாம். சரி, அந்த மக்கள் வந்து என்னடா அப்படின்னா இந்த அவங்களோட புனித தலமா இருக்கிறதுன்றது மவுண்ட் அபு. மவுண்ட் அபுன்றது எங்க இருக்குது, இந்த ஆரவல்லி மவுண்டைன்ல இருக்குது. ஆரவல்லி மவுண்டைன் எங்க இருக்குது சரிங்களா, இந்த ராஜஸ்தான்லயும் ராஜஸ்தான்ல இருக்குது. ராஜஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராக்சிமல் ராஜஸ்தானுக்கு, ஓகேவா, ரொம்ப பக்கத்துல இருக்கிற, ஐ மீன் ரொம்ப பக்கத்துல இல்ல, நான் அந்த பகுதியில போகும்பொழுது ரொம்ப சமீபமா போயிட்டு அது அங்க மவுண்ட் அபு போகாம வந்துட்டேன். ஓகே பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ மவுண்ட் அபு இங்க வந்து இந்த ராஜஸ்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரன்ட் கம்யூனிட்டி ஏன் அவங்க இருக்கிறாங்கன்னா, அதாவது ஜெயினிசம், சாரி ஜெயினிசம் வந்து ஆரம்பிச்சதுன்றது நமக்கு தெரியும், நேபாள் அந்த லைன்ல இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கும். அந்த தீர்த்தங்கராசலோட ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் ஏன்ஷியன்ட் இதுல வந்து பார்த்திருப்போம். அதுல அதுல வந்து ஸ்வேதாம்பரா, அது அந்த குரூப் தானா, ஸ்வேதாம்பரா அந்த திகம்பரா அப்படின்ற ரெண்டு குரூப் இருக்கிறதுன்றது ஜெயினிசம் தானே. மக்களை ஒரு டவுட் வந்துருச்சு, ஏன்னா புத்திசம் அப்படின்னு புத்திசம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஜெயினிசம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்வேதாம்பரா அண்டு திகம்பரா அப்படியா, புத்திசமா அப்படிங்களா, புத்திசமா. அப்ப ஜெயினிசத்துல இருக்கிற அந்த கிளாசிபிகேஷன் என்ன கரெக்டா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ரொம்ப பெனான்ஸ் வந்து கடைபிடிப்பாங்க. அம்பரம்னா வந்து ஆடைன்னு அர்த்தம், ஸ்வேதாம்பரா அந்த திகம்பரா, திக்குனா வந்து என்னது திக் விஜயம் சொல்லுவாங்கல்ல, திக் விஜயம்னா என்னது மீனிங்கு, திக் விஜயம்னா என்னது, ஏன்னா இது வச்சுதான் நம்ம இதெல்லாம் ஆன்சர் எல்லாம் கொண்டு வர முடியும் எல்லாத்துக்கும். சொல்லுங்க பாக்கலாம், திக் விஜயம்னா சொல்லுங்க, திக்னா சொல்லுங்க, திக் திக் டைப் பண்ணு, எல்லாரும் டைப் பண்ணுங்க. திக் விஜயம் அப்படின்னா என்ன, அதான் கொஸ்டின். திக்விஜயம்னா இன்வேஷன் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ், ஊர்வலம் வருது ஒரு திக்விஜயம். அதாவது என்னன்னா திக்விஜயம்னா திசைகள் நிறைய வெவ்வேறு டைரக்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து சண்டை போட்டு அவங்களோட நாட்டை வந்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் திக்விஜயம்னு சொல்றது. விஜயம்னா விசிட்னு அர்த்தம் சரிங்களா. அதே தர்ம விஜயமா மாத்தினாரு, தர்ம விஜயமா சொல்லிட்டு இவர் மாத்தினாரு அசோகா, திக்விஜயத்தெல்லாம் விட்டுட்டு ஏன்டா அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்கள நம்ம அவங்க டெரிட்டரி நம்ம கூட இணைக்கணும், நம்ம வந்து தர்ம விஜயம் பண்ணலாம் அப்படின்னு என்னது போயிட்டு அவங்க கிட்ட விஷயத்த எடுத்து சொல்லி புத்தாலாம் அப்படி சொல்லியிருக்காருப்பா, நீங்க வந்து இவரு இந்த மதத்துல ஜாயின் பண்ணீங்க, நீங்க எனக்கு கீழே வந்து சப்ஜெக்ட்ஸா இருங்க, மக்களா இருங்க, நான் உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில போன்றதுதான் தர்ம விஜயம். ஓகேவா, ரைட். இப்போ வருவோம் திக்விஜயம் தர்ம விஜயம். இதுக்கு கொஸ்டின் ஏதோ கேட்டனே, திக்விஜயம் ரைட். இதுல வந்து என்னாச்சுன்னா இந்த ஜெயினிசம் மவுண்ட் அபுல வந்து இங்க ஐ மீன் புத்தா வரை, ஸோ இந்த பகுதிகள் வந்துட்டு ரொம்ப இந்த ராஜ்புத்தா இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான் இதெல்லாமே சரிங்களா. இந்த குஜராத் இதெல்லாமே வந்து ஏன் ட்ரேட் மக்களா இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜெயினிசம் அப்படின்றது வேரூன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜெயினிசம் வந்து ரொம்ப பெனான்ஸ் வந்து கடைபிடிக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்ததுனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிசினஸ்ல இருக்காங்க, அவங்க வந்து ஜெயினிசத்தை ஃபாலோ பண்றாங்க. அதனால இங்க இருக்கிற குஜராத்திஸ் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லா அங்கங்க அந்தந்த ஊருக்கு போயிட்டு அங்க இந்த ஊர் லாங்குவேஜும் பேசிக்குவாங்க, மதர் டங்கையும் பேசிக்குவாங்க, குஜராத்தி ராஜஸ்தானி சாரி ராஜஸ்தானி ஹிந்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு அங்கங்க வந்து செட்டில் ஆயிருந்திருப்பாங்க சரிங்களா. அதான் நான் சொன்னேன். ஸோ ஜெயினிசமத்தோட ஜெயினிசம் வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கிறது இந்த பகுதியில, அதாவது குஜராத் அந்த பகுதியில தான். ஆனாலும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் பெங்களூரு, அதுக்கப்புறம் திருவேன்றம், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்லையும் ஜெயினிசம் வந்து இருக்கு. ஓகேவா, அதான் அங்கே வந்து காரணம். ஓகே, அம்பரம் திகம்பரம் நான் அதான் சொன்னேன், திகம்பரா அண்ட் ஸ்வேதாம்பரா அப்படின்னு சொல்லி சொல்றது. அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம், திகம்பரா அப்படின்னா வந்துட்டு திசையே ஆடையாக கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் எதுவும் போட மாட்டாங்க, அவங்க பாட்டு சுத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்துல அந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ணவங்க. ஸ்வேதாம்பரா அப்படின்னா வந்து ஒயிட்டான, ஸ்வேதா அப்படின்னா ஒயிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்வேதாம்பரா அப்படின்னா வெள்ளையா வெள்ளையான ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறவங்க தான் ஸ்வேதாம்பரா. அப்போ நம்ம ஸ்வேதாம்பரா நார்த்ல இருப்பாங்களா, திகம்பரா நார்த்ல இருப்பாங்களா,
சும்மா ஒரு அசம்ஷன்லாம் கேட்குறேன் நான். ஒரு வார்த்தையும் எடுத்து படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஸ்வேதாம்பரா தான் நார்த்தில் இருப்பாங்க, ஏன்னா அவங்க குளிரும், நார்த் வந்து பயங்கர குளிராக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல அவங்க ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும், ஏன்னா குளிரை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக. பட் சவுத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி தேவையில்லை, ஏன்னா வெயில் இடம், ட்ரோபிக்கல் ஏரியா, வெயிலான இடம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் போட தேவையில்லை, அவங்க பாட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் லாஜிக். ஸோ அப்போ இதான் வந்து ஸ்வேதாம்பரா அண்ட் திகம்பரா அப்படின்ற மக்கள் அந்த வித்தியாசம். ஓகேவா? அப்போ இந்த ஜெயினிசம் வந்து ரொம்ப இது இருந்ததுனால தான் இது பரவாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ரொம்ப பிரான்ஸ், ரொம்ப ரிச்சுவல்ஸ், சாரி அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேனான்ஸ், எந்த ஒரு ஒரு சின்ன பூச்சியை கொல்லக்கூடாது, நடந்த போது மயிலிறகால கூட்டிட்டு போகணும், அதை ஸ்வீப் பண்ணி விட்டு தான் அந்த இடத்துல நடந்து போகணும், முகத்துல துணி கட்டிக்கணும், அப்படின்னா எந்த அளவுக்கு காமன் மேனோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். அதனால இது வந்து காமன் மேனால இது பண்ண முடியாததுனாலையும் பேட்டர்னேஜ் கிடைக்காதனாலையும் இந்த ஜெயினிசம் வந்து வழக்குள்ள இருந்து போயிடுச்சு, அவுட் ஆஃப் புழக்கத்துல போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததா வந்து புத்திசம். இந்த புத்திசம் நமக்கு தெரியும், புத்த கயால இருந்து அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்த மக்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சாங்க, இந்தியா ஃபுல்லா வர ஆரம்பிச்சாங்க. இதுல ஈவன் 2nd நூற்றாண்டுல செகண்ட் செஞ்சுரியில வந்து தமிழ்நாட்டுல வந்து புத்திசமா ஜெயினிசமான்ற ஒரு டக்காஃபரம் நடந்திருக்கும். அதுல இலக்கியங்கள்லாம் நிறைய இயற்றி நிறைய சண்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஈவன் மணிமேகலா அப்படின்றது புத்திஸ்டுக்கு காப்பியம், சிலப்பதிகாரம் வந்து பார்த்தோன்னா ஜெயின காப்பியம்னு சொல்லலாம், தமிழுக்கு நிறைய இந்த மாதிரி எல்லாம் தொண்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்காரங்க தான் அந்த காலத்துல இந்த கர்நாடகா, ஆந்திரா, அதுக்கப்புறம் கேரளா இந்த பகுதியில வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதனால அவங்க இந்த இடம் ஃபுல்லாவே தமிழ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப தமிழ் அப்படின்னா வந்து பொதுமையா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ புத்திசம் ஜெயினிசத்துக்கும் 2nd நூற்றாண்டு செகண்ட் ஏடியில வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர்ல சண்டை இருந்துச்சு, அதை நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி வந்துட்டு தான் இந்த ஸ்ரீலங்காவோட இருக்க கம்யூனிகேஷனால அங்க வந்து புத்திசம் வந்து போச்சு. ஈவன் அசோகா வந்து நடத்தியிருப்பாரு இல்லையா, அசோகா சங்கமித்ராவையும் மஹிந்தாவையும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு அனுப்பிச்சிருப்பாரு, புத்த மதத்தை பரப்புறதுக்காக அனுப்பிச்சதுனால இங்க அந்த புத்திசம்ன்றது கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கிழக்கத்திய நாடுகள், அதாவது இந்த இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த பகுதியிலையும் மியான்மர் இந்த பகுதியிலையும் புத்திசம் வந்து பரவுனதுக்கான காரணம், சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல பரவலா இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தவிர மீதி இருக்கிறது இந்துவிசம், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட், அதான் அந்த இடத்துல சொல்றாங்க. தட்ஸ் இட். ஸோ அது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து பரவி இருக்காங்க, முஸ்லீம்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, இந்த கதையெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் சரிங்களா? ஆல் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, முஸ்லீம்ஸ் வந்து மேல், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இது 20 வருஷத்துக்கு முன்னாடியான டேட்டா, இப்போ வரட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இதில் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து எந்த மதத்திலையும் வரமாட்டாங்க, அவங்க காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, இதுக்குள்ள இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு காளி வழிபாடுன்னு சொல்லி இயற்கை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்தியர்கள் அப்படி இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு மதம்னு சொல்லி தோற்றுவிக்கப்படுது, நீ இப்படிதான்டா ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்தி அதை வந்து ரிலீஜியனா கன்வெர்ட் பண்ண, அதாவது ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் இல்லாததானே இந்து, அதனாலதான் வந்து ட்ரைபல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹிந்துவிசத்துல வந்துருவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? ஏன் வந்து இப்ப இதே இது வந்து இப்போ நிக்கோபாரில ட்ரைபல் இருப்பான், ஆனா அவன் வந்து கிறிஸ்டின் ட்ரைபா இருப்பான், அல்லது முஸ்லீம் ட்ரைபா இருப்பான், முஸ்லீம்லேயே ட்ரைபல் இருக்காங்க. ஈவன் வந்து இவங்க இருக்காங்கல்லங்க அராப்ல இருக்கிறவங்க, ஏதோ நம்ம எல்லாமே முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அராபுன்றது அந்த இடத்தோட பேரு, அங்க இருக்கிறவங்க எல்லாமே அராபியன்ஸ், அந்த அராப் ஆல் அராபியன்ஸ் ஆர் நாட் முஸ்லீம்ஸ். ஈவன் அந்த ஈராக்ல கூட, ஈராக்கு, சிரியா இந்த மாதிரி பகுதிகளில் கூட ட்ரைபல் பீப்புள் இருக்கான், சரிங்களா? அப்ப வந்து அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அராபியன் தான் நம்ம சொல்லி ஆகணும். அவனை வந்து அராப் முஸ்லீம் இருக்கான், அராப் ட்ரைபும் இருக்கான், இமேஜின் பண்ண முடியுது இல்ல? ரைட், அவ்வளவுதான். ஸோ பாகிஸ்தான்ல வந்து அகமதியா ட்ரைபா, அவங்க வந்து அவங்க இதுவா இருக்காங்களா எனக்கு தெரியல, அகமதியான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவங்க வந்து ட்ரைபா என்னன்னு சொல்லி தெரியல, அவங்க பாகிஸ்தான்ல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க சொல்றது டேட்டா கரெக்ட்னா ஓகே, யூ கேன், எல்லாருமே அதை எடுத்துக்கலாம் அந்த டேட்டாவை. ஓகேவா? ரைட். சரி. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்துவிசத்தில் வர்றதுக்கான காரணம் வந்து இந்திய இந்த இந்துவிசம் அப்படின்றது வே ஆஃப் லைஃப், இது வந்து ஜியாகிரபிக்கல் டெரிட்டரியை வந்து சொல்லுது. அதனால தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள், அவ்வளோதான் ஒரே வரி. அதை நீங்கள் ரிலீஜியனாக பார்க்கறதுன்றது கவர்மெண்டோட பர்பஸ்க்காக, பட் வாழ்வியலாக நீங்கள் பார்க்குற லைவ்லிஹுட்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஹிந்துஸ் தான், அவ்வளோதான் ஒரே வரி. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற எல்லாமே அமெரிக்கன்ஸ், அமெரிக்கன்ல நிறைய ரிலீஜியன் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் மீனிங். ஓகேவா? ரைட். புத்திஸ் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ், புத்திஸ்ட் ஆர் பை லார்ஜ் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன்ஹாபிட்டிங் ஹில்லி ஏரியாஸ், லடாக்கு, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம், இதுல எல்லாம் புத்திஸ்ட் வந்துருக்காங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் செவரல் சேஃப்கார்டு டு மைனாரிட்டிஸ், இதெல்லாம் சேஃப்கார்டு என்னென்னலாம் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அந்த மைனாரிட்டி மக்களுக்கு, அதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா வேலைக்கு போறவங்க எத்தனை பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, புத்திஸ்ட் வந்து 40% பேர் வேலைக்கு போயிருக்காங்க,
கிறிஸ்டியன்ஸ் வந்து 39% வேலைக்கு போறாங்க, முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் வேலைக்கு போறாங்க சரிங்களா. ஏன்னா அவங்க ரிலீஜியஸ் மைண்ட் செட் சரிங்களா, பொண்ணுங்கன்னா வீட்டுல இருக்கணும், வெளியில போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தன்மை சரிங்களா. அதாவது என்னைக்கு வந்து அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை வந்து வருது, அவங்களுக்கான திறமைகளும் சரியா இருக்குதோ அப்பதான் வந்து இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி அப்படின்றது வருங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறது காரணம் அந்த ரிலீஜியஸ் இம்போசிஷன், ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கிறிஸ்டியானிட்டில அதிகமா இருக்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ட்ரூ இது கிடையாது இல்லையா, அதாவது இண்டிஜினஸ் கிறிஸ்டியன்றது கிடையாது. அவங்க வந்து மதம் ரீதியா மாறினாங்கன்னா ஒரு தலைமுறை அப்படியே இருப்பாங்க, பழைய ட்ரெடிஷனல் பிலீஃப் இது வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை எல்லாமே வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ அப் வந்து இருந்தாலுமே இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய மற்ற ரிலீஜனும் வாங்கியிருக்கும், உள்வாங்கியிருக்கும் சரிங்களா. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அதான் சொன்ன இல்லையா அந்த மாரியம்மா மேரி மாதா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கடை வாங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம். கடை வாங்கியிருக்குன்னா இம்பிபிஷன், கடை வாங்கியிருக்குன்னு கூட சொல்ல தேவையில்லை. இம்பிபிஷன் ஆஃப் இண்டிஜினஸ் கல்ச்சர் ஆஃப் அதர் ரிலீஜியன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரே வரியில நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா. எல்லாரும் வந்து 32.4 சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே ரைட், ஓகே. அடுத்தது ட்ரைப்ஸ் அண்டு தேர் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா. இப்போ நம்ம சீக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த வரலாற்று ரீதியாக அவங்கலாம் எப்படி எங்கெங்கெல்லாம் செட்டில் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகேவா. சரி, ஜெயினிசத்து வந்து ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் அதிகமாக இருக்கிறது காரணமாக தான் டெல்லி பக்கத்தில் முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணங்களும் இன்வேஷன் தான். அதனால தான் டெல்லியில் வந்து இந்த கைவினைப் பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம என்ன சொல்றது குட்டி குட்டியா இந்த ஆர்னமெண்ட்ஸ் சின்ன சின்ன பாசி ஊசி எல்லாம் வந்துட்டு ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து வீட்டிலேயே செய்வாங்க எல்லாத்தையும் சரிங்களா. ஸோ அந்த ஈவன் நம்ம பார்த்துருக்கோம்ல, அனார்கலின்றவங்க ஒரு முஸ்லீம் இளவரசி தான் இந்த கதக் அப்படின்ற டான்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, தசாவதாரமா சாரி விஸ்வரூபம் படத்துல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வரும், உன்னை காணாது நானும் நான் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வரும் விஸ்வரூபம் சாங்கில். அந்த சாங்கில் வந்து அந்த கதக் டான்ஸ் வந்து ஆடுவாங்க, அதில் இருக்க அந்த ட்ரெஸ் வந்து அனார்கலி ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அனார்கலின்றவங்க தான் வந்து அதை ரெடி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி அந்த சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ், ஏன்னா இந்த இஸ்லாத்தோட ஆர்கிடெக்சர் இஸ்லாத்தோட ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கற்கள்லாம் பதிச்ச மோதிரங்கள், அதே மாதிரி செவுத்துல எல்லாம் தாஜ்மஹால் லெவல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல்லாம் பதிச்சு ரொம்ப அழகுபடுத்தியிருப்பாங்க சரியா. அதாவது என்ன இந்த சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது அதெல்லாம் பெண்கள் செய்யற அந்த மாதிரியான விஷயங்கள், ஓகேவா. ஸோ ஸோ அந்த காரணத்தினாலதான் அந்த அராப்ஸ் இது முஸ்லீம்ஸ் நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து ட்ரேட் பண்றது அந்த காரணத்தினாலதான் ஆண்கள்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, பெண்கள்லாம் வீட்லயே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பண தேவைன்றது இல்லை இல்லை, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் கணவர் மாரலே அதை செஞ்சிடறதுனால அவங்களுக்கான சின்ன 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 இந்த கூடை பின்றது, அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்றது, இதெல்லாமே வந்து பண்ற தொழில் வந்து நார்த் இந்தியாவில் அதுவும் டெல்லி சுத்திய ரீஜியன்ல வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா அவங்க நிறைய பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிறதுனாலயும் அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்னாலையும் தான் வந்து சீப்பா கிடைக்குது அந்த பக்கம் சரிங்களா. அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அந்த மாதிரி தான் கிடைக்கும், ஆனா அதே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா. டெல்லி அந்த சைட்ல சுத்தனம்லாம் தெரியும், ஓகேவா. ஸோ அது காரணம் அந்த ரிலீஜியஸோட மைண்ட் செட் தான், ஓகேவா ரைட். வீட்லயே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை ரைட். அடுத்தது இந்த இதெல்லாம் தான் இப்போ எப்படி எல்லாம் வந்தாங்க, எந்தெந்த பெல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எஸ்சி எஸ்டி மக்கள் பார்த்தோம், எஸ்சி மக்கள் பார்த்தோம், எஸ்டி மக்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் சீக்ஸ் வந்து இருக்கிற தன்மையை பார்த்தோம். சீக்ஸ் சொல்லலையே சொல்லிட்டேனா, சீக்ஸ் வந்து அந்த பஞ்சாப் அண்ட் ரீஜன்ல வந்து இருப்பாங்க. அதாவது டெல்லி சுல்தான்ல வந்து நிறைய டெல்லி சுல்தானேட்ல சில பேர் ரெண்டு சீக்கிய மத குருக்கள் வந்து இந்த இவங்களால கொல்லப்பட்டிருப்பாங்க, இஸ்லாம் அரசர்களால் கொல்லப்பட்டிருப்பாங்க, ஓகேங்களா, முகல்ஸ் அரசர்களால் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எனிமிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ பஞ்சாப் அந்த ரீஜியன்ல வந்து நல்லா விவசாயம், ஸோ அந்த ரிலீஜன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவன் அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா மந்திர், ஓகேவா. ஸோ அந்த டெம்பிள் சொல்லுங்க ஞாபகம் வருது. ஸோ கோல்டன் டெம்பிள், ஓகே. ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா அங்கே விசிட் பண்ணும்போது எடுத்தது, ஓகே ரைட். ஸோ இந்த டெம்பிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க அங்கேயே கட்டினதுனால அதை சுற்றி அந்த சிக்ஸ் மக்களோட பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது, அதுக்காக அதை நான் கொடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே
ரைட். அடுத்தது இது வந்து சிக்ஸ் அதிகமாக இருக்க இடம், ஏன்னா இப்போ ரிலீஜியஸ் இதை பொறுத்து நம்மளோட செட்டில்மெண்ட்டை அடுத்தது நம்ம பார்ப்போம். இது வந்து கல்ச்சரல் செட்டிங் தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் கூட நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கூட வந்து செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ல ரோடுக்கு ஓரத்தில் மக்கள் வந்து குடியிருக்கிறது, அப்புறம் ஒரு ஒரு டெம்பிள் இதை பொறுத்து சுற்றி குடியிருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த சிக்ஸ் டெம்பிள் அங்கே இருக்கிறனால அதை சுற்றி அந்த சீக்கிய மக்கள், ஏன்னா அங்கே அவங்களோட பிரதான தொழில் வந்து ஒன்று விவசாயம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் இல்லைனா நேராக வார்லுக்கு போயிடுவாங்க சண்டைக்கு போகிறதுக்கு. எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன தான் இருக்குன்னே சொன்னேன், ஏன்னா அவங்க வந்துட்டு ஓவர் நைட்டில் கிளம்புனா ரெண்டே மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க, ஏன்னா பார்டர் பக்கத்தில் சரிங்களா. ஏன்னா எப்பயோ ஒருக்கு தான் சண்டை வரப்போகுது, நீங்கள் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணீங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒருக்கு தான் சண்டை வரப்போகுது. அது வரைக்கும் நீங்கள் சும்மா ட்ரைனிங் போயிட்டு கவர்மெண்ட் காசு கொடுக்குது, ஸோ நீட்டாக வந்து லீவு எல்லாமே கொடுக்குறதுனால ப்ரொவிஷன் கொடுக்குறதுனால அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. ஸோ அதனால ஈஸியாக மிலிட்ரிக்கு போயிடுறாங்க. அதனால தான் சீக்ஸ் வந்து நிறைய பேர் மிலிட்ரியில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரைட். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் சில பேர் இருப்பாங்க, பட் ட்ரெயினில் வரணும்ல, அங்கேருந்து கிளம்பி வரணும். ஆனால் இந்தி மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரி இலங்கை, இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வந்து வேலைக்கு போயிடுறது. பட் அவங்க வந்து ஒரு நாட்டை காப்பாத்துற அந்த ஒரு இதுல பேட்ரியாட்டிசத்துல வந்து போயிடுறாங்க. ஏன் பேட்ரியாட்டிசத்துக்கு அவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டு வந்து வந்துச்சு இல்லையா, அவங்க அவங்களோட கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு த்ரெட் வந்து இந்த முஸ்லீம் அரசர்களாக வந்ததுனால தன்னை காப்பாத்திக்கணும், தான் சார்ந்த நாட்டை காப்பாத்திக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து ரிலீஜியஸாவே அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணப்படுது சரிங்களா, தாய் நாடு தாய் மண் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அந்த காரணத்தினாலையும் ஹைலி நிறைய ஆஃபீஸர் ஆஃபீஸ் பியரராகவும் வந்து அவங்க இருக்கிறாங்க சரிங்களா. ரைட். டெல்லி டெல்லியில் போனோம்னா இப்படியும் ஒரு 10 பேரை பார்க்குறோம்னா ஒரு 2 பேர் சிக்ஸாக வந்து இருப்பாங்க, அந்த அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா அது ரொம்ப பக்கம் இல்லையா, டெல்லி கேபிட்டல் ரீஜியனு, அந்த காரணத்தினாலையும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து மேஜர் ட்ரைப் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா. த நோஷன் ஆஃப் ட்ரைபல் பிரைமரி பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன் அப்படிங்கிற செஷன் அது. ஓகே, இது நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரைப் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ஒரு ட்ரைப் அப்படின்றவங்க நம்ம ஏற்கனவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து பார்த்தோம், மலை மேலே இருக்கிறது, காட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ காட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இன்னும் பார்ப்போம் அதில். அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வருவோம், உங்களோட கொஸ்டின் வந்து உங்களோட சைட்லேருந்து காலிஸ்தான் வந்து ஏன் சார் கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ் வந்து இருக்குல்ல, அது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க தான் செய்யும். இப்போ தனி தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு நம்ம ஊரில் சில குரூப் சுற்றிட்டு இல்லையா, தனி ஈழம் வந்து நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து இந்தியா கிடையாது, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு அலையுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி பிரிவினை வந்து, ஏன்னா அதுக்கு அதுக்காக ஒரு அதாவது ஒரு ஐடியாலஜி அப்பப்போ கிரியேட் ஆகுங்க, அந்த ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பான் சரிங்களா. அந்த ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும் வெளியிலேருந்து பிரிவினைவாதத்தை வந்து தூண்டுறதுக்கு. இப்போ பாகிஸ்தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலிஸ்தானோட இது வந்து இருக்கலாம், பாகிஸ்தான் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து கேட்டு கொடுக்கல நம்ம, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி யாராவது பிரிவினையை தூண்டுறது, ஓகே நீ உங்க ஊரில் நீ தனி நாடு கேளு, நான் உனக்கு ஃபினான்ஸ் பண்ணுறேன், அந்த தாக்கிட்டு போயிட்டு போஸ்ட் அடிச்சு விட்டு கொடு, ஒரு கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போ, அப்போ வந்து நாட்டோட அமைதி வந்து கம்மியாகும், ஓகே அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலிஸ்தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா மெஜாரிட்டிக்கு சீக்ஸ் வந்து அந்த அதை வந்து விரும்பலை. ஸோ ஒரு சும்மா ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி மக்கள் தான் அந்த காலிஸ்தான் வந்து கேட்டுட்டு இருக்கிற மக்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, நாட் ஓன்லி இன் காலிஸ்தான், அது சீக்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப சீக்ஸே ரொம்ப கம்மி, அப்போ அவங்களில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடுது அவ்வளோதான். இப்போ நாகால மக்களும் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டையே வந்து ரெண்டா பிரிக்கணும், காவேரிக்கு தெற்கு பகுதியில் வந்துட்டு தெற்கு தமிழ்நாடு வட தமிழ்நாடுன்னு சொல்லி பிரிக்கணும்னு கூட இடையில ஒரு பேச்செலாம் கூட வந்துச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, அதெல்லாம் தமிழ்நாடுலாம் பிரிக்க முடியாது அப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ரைட். மேஜர் ட்ரைப்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ட்ரைபல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்கன்னு பார்க்குறோம், இப்போ அது அது இல்லாமல் வேற எங்கெல்லாம் இருக்கு, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் அதனால தான் ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துட்டேன். ஓகேவா? ரைட். இதில் வந்து எப்படின்னா, இவங்களோட பிரைமரி நோக்கம் வந்து என்னவா இருக்குன்னா, அதாவது கேதரஸாக இருப்பாங்க, ஒன்றும் காட்டுக்குள்ளே இருப்பான், ஆல்ரெடி மலை மேலே இருப்பான், அவன் அவன் எப்படி சர்வைவல் பண்ண முடியும், மலை மேலே வந்துட்டு விவசாயம் பண்ணி ஆகணும், தேயிலை தோட்டம் அதெல்லாம் தான் பண்ணி ஆகணும், அவன் எங்கே கொண்டு போய் விற்பனை பண்ணுவான், அதனால அந்த மாதிரியான விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் காட்டுக்குள்ளே இருந்துட்டு பழங்கள் காய்கறிகள் இதை காட்டில் விளைஞ்ச இது காட்டில் இருக்கக்கூடிய பறவைகளே தான் வந்து ஹண்டர் அண்ட் கேதரராக தான் இருப்பான். இப்போ மலை மேலே கீழே மலை மேலேருந்து சாரி மரத்துலேருந்து பழம் கீழே விழுவும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ அவன் வந்து ஹண்டர் அண்ட் கேதரராக வந்து இருப்பாங்க, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, செடிமெண்ட்ரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஷிஃப்டிங் கல்டிவேஷன்லாம் வந்ததுனால தான் இப்போ ட்ரைபலுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்து வருதுப்பா அப்படின்றதே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஈவன் இந்த ஜும்மிங் அப்படின்றதெல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஃபிலிம்ஸில், இந்த அருணாச்சல பிரதேஷ் மிசோரம் இந்த மாதிரி பகுதியில் ஜும்மிங் கல்டிவேஷன் தட் இஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணுங்க சரியா. இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 பேராமீட்டர்ஸ் ஆஃப்
ரிலேட்டிவ் ஐசோலேஷன் அண்ட் பேக்வர்ட்னஸ். அதாவது ஒரு ஒரு பகுதி மக்களை வந்துட்டு ட்ரைபல்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்க லேபிள் பண்ணுது. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கங்க, இந்தியா ஃபுல்லா வந்துட்டு 1947 நம்ம கைக்கு வந்துருச்சு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கையில வந்துருச்சு. அப்போ நம்மால வந்து யாரா நீ எங்கடா இருந்த, நீ என்ன ஜாதி என்ன மதம் சொல்லு, உனக்கான அரசாங்க தேவைகளை வந்து அரசாங்க சேவைகளை வந்துட்டு ஐ மீன் உங்களோட தேவைகளுக்கு அரசாங்க சேவைகள் பண்ணணும்னா நீ உன்னோட பொருளாதார அடிப்படையில நீ யாருன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி கணக்கெடுக்கும் பொழுது நம்ம அந்த சைடு அப்போ அப்போதைக்கு வந்து மைக்ரேட்டரி கம்யூனிட்டியா வந்திருந்தாங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து அவ்வளவா இல்லை சரிங்களா. ஸோ ரொம்ப சட்டத்திட்டங்கள்லாம் வந்து லிபரலா இருந்ததுனாலையும் அந்த அளவுக்கு மேன் பவர், அதை படிச்ச மேன் பவர் வந்து இல்லாததுனாலையும் சுதந்திரம் வாங்கின போது சரிங்களா நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு டேட்டா வந்து எடுக்க முடியல நம்மளால. ஸோ லிட்டலா வந்து இப்போ இந்த ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்றவங்கள்ட்ட அப்ப யார் அதை நிர்ணயிக்கிறது, ஒருத்தவங்க வந்து பழங்குடியினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நிர்ணயிக்க முடியும், அவன் வந்து எப்படி இருக்கிறான். ஸோ அப்ப கவர்மெண்ட் தான் இந்த ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்றதே உள்ள கொண்டு வருது சரிங்களா. ஒரு டெர்மினாலஜி கொடுத்து ஓகேப்பா நீ என்ன ஊர் சுத்திட்டு இருக்கியா, நீ யாரு என்ன என்ன எதை கும்பிட்ற, சாமி கும்பிட்ற, எதை சாப்பிட்ற சொல்லு பார்க்கலாம். ஓஹோ அப்ப நீ எல்லாம் அப்ப நீ வந்து பின்தங்கிய நிலைமையில இருக்கிற, அதே சமயம் தனியாகவும் இருக்கிற காட்டு மேல மலை மேல இருக்கிறியா, ஓகே நீ தான் வந்து ட்ரைப் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற மாதிரி வந்து லேபிள் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. இதோட இந்த ஒரு ஷெட்யூல் ட்ரைபை வந்து அனௌன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து கவர்னர்ஸ்க்கு வந்து அதிகாரம் உண்டு, சில இடங்கள்ல குடியரசுத் தலைவர் தட் இஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டியில வந்து நம்ம படிச்சிருக்கோம் சரியா. ஷெட்யூல் ட்ரைப் வந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனியா ப்ரொவிஷனை வச்சு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரெண்டே ரெண்டு பேராமீட்டர்ல சொல்றோம், ஒன்று வந்து தனியா இருப்பாங்க, இன்னொன்று வந்து பின்தங்கிய நிலைமையில இருப்பாங்க. அது எது சார் பின்தங்கிய நிலைமை அப்படின்னா அதை தான் வந்து ஒரு ரிலேட்டிவா ஒரு ஸ்கேல் ஒன்று கொண்டு வரோம். ஸோ சிவிலைஸ்டு மக்கள் இருக்காங்களே, இப்போ நம்மள மாதிரி மக்கள் இந்த பிரிட்டிஷ் கீழே வந்து இருக்கும் பொழுது அவங்களோட நீட்ஸ் அண்ட் விம்ஸை வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சாதாரண ஒரு வாழ்றக்கூடிய ஒரு மக்கள் விவசாயி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ரைத்துலு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளாக இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் சரியா, இவங்க வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்கள காட்டிலும் இவங்க வந்து பேக்வர்ட்னஸ்னா இந்த சென்ஸ் சோசியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் லெவல், அதாவது ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, பழங்கால நம்பிக்கையை வச்சிருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம வந்து யாராவது நீங்கள் போய் சொன்னால் உங்களுக்கு வந்து கொரோனா வரும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம நம்புவோமா? ஆனால் ஒரு 40-400 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நம்பணும் சரிங்களா. ஏன்னா இப்போ அறிவியல் கிடையாது, அறிவியல் தன்மை வந்து தொழில்நுட்பங்களும் அறிவியலும் வந்து அந்தளவுக்கு முன்னேற்றம் அடையலை, இல்லைன்னு சொல்ல முடியாது, தொழில்நுட்பங்களும் அறிவியல் அந்தளவுக்கு முன்னேற்றம் அடையலை இப்போ இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ கம்பேரிஷன் தான் அந்த இடத்துல பேக்வர்ட்னஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னது, ரிலேட்டிவ் ஐசோலேஷன் அண்ட் பேக்வர்ட்னஸ். ஓகே இந்த ரெண்டு காரணத்து தான் ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதில் இன்னொரு குரூப் இருக்குது, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 கிரிட்டீரியா வந்து வச்சு இவங்களையே இன்னும் ஒரு 4-5 கிரிட்டீரியா ஃபில் பண்றானா அவன் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லேபிள் பண்ணிட்டுறோம் சரியா. ரைட், இந்த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்த்துருக்கோம் சரியா. அது மலை மேல இருந்தது, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த தன்மையெல்லாம் பார்த்தோம், ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேவா. டிகேடல் க்ரோத் ரேட்டு இதெல்லாமே நார்த் ஜோன்ல. இந்த அடுத்தது மிக முக்கியமா ஸ்பெசிபிக்கா நம்ம போறோம், அது பொதுமைப்படுத்தணும் இது வரைக்கும் இந்த ஏரியாவில எல்லாம் மக்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு ட்ரைபும் ஒவ்வொரு மாடல்ல இருப்பான். இப்ப எப்படி அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கவுண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த கவுண்டர்கள்லயே நிறைய டைப் ஆஃப் கவுண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் அந்த ட்ரைபல்லையும் வந்து நாகா ட்ரைபிலே ஏகப்பட்ட ட்ரைப் இருக்கான், உள்ளுக்குள்ள 400 ட்ரைபுக்கு மேல சேர்ந்ததான் நாகா ட்ரைப். அது மாதிரி இங்கேயும் தனித்தனி ட்ரைபல்ல வந்து இருக்காங்க, தட் இஸ் தாரு, போக்ஷா, காசா, போட்டியா, குஜ்ஜாரு, இந்த ஜான்சரி, காசாசு ஓகேவா. இவங்க எல்லாமே வந்து பாலியாண்ட்ரஸ் ட்ரைபு சரிங்களா. அதாவது பாலியாண்ட்ரி அப்படின்றது ஒரு திருமண முறை சரிங்களா. பாலினா பலன் அர்த்தம், ஆண்ட்ரஸ் அப்படின்னா ஆண்ட்ரோஜன் அப்படின்னா ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ராய்டு தெரியும் இல்லையா, ஆண்ட்ராய்டு மேக் ஐபோன் சிஸ்டம். ஆண்ட்ரோ அப்படின்னா மனிதன் அப்படின்ற மாதிரி மீனிங், அதனாலதான் ஆண்ட்ராய்டு அப்படின்னா மனிதன் பாதி மிஷின் பாதி அப்படின்றது. ஆண்ட்ராய்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு வச்சு ஒரு குட்டி மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஆண்ட்ரோ அப்படின்னா மக்கள்னு அர்த்தம். ஓகே பாலியாண்ட்ரி எக்ஸாக்ட் இது கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். பாலியாண்ட்ரினா ஒரு பெண் வந்து பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிறதா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அடுத்தது ஒரு பெண்கள் வந்து பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிற அந்த தன்மை அப்படியா? எஸ் ஆ ஓகே ரைட், அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா பாலினா பல, ஆண்ட்ரோனா ஆண்கள்னு அர்த்தம். அப்ப பாலி ஆண்ட்ரஸ் ட்ரைப்னா ஒரு பெண் வந்து பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிற ஒரு தன்மை வந்து இருந்திருக்கு. ஓகே போட்டியாஸ் மேக் த கார்பெட்டு. போட்டியாஸ்ன்றவங்க இந்த பாய்ச்சிங் பூட்டியா இருக்காங்க தெரியுமா, பாய்ச்சிங் பூட்டியான்னு சொல்லிட்டு இந்தியாவில ஒரு ஃபுட்பால் பவுலர் இருப்பாரு, சாரி ஃபுட்பால்ல எங்க போய் பவுலர் இருக்காரு, ஃபுட்பாலர் இருக்காரு. ஸோ அவர் வந்து
சிக்கிமை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து இந்த பாட்டியா பூட்டியா அப்படின்ற மாதிரியான அந்த ட்ரைபிள் எல்லாம் சேர்ந்தவர். அவர் சரிங்களா, போட்டியாஸ் அப்படின்றவங்க கார்பெட்லாம் செய்யற ஒரு இண்டோ சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள். இந்த குஜார்ஸ் அப்படின்றவங்க பாஸ்டோரல் ட்ரைப், பாஸ்டோரல் ட்ரைப்னா அந்த ஆடு மாடு மேய்க்கிற குரூப்னு சொன்ன இல்லையா, ஆடு மேய்க்கிற குரூப். இந்த ஆடு மேய்க்கிற குரூப் ஏதோ ஒண்ணு பண்ணுமே, இதை பத்தி நம்ம பேசியிருக்கோமே, அது அந்த பண்ற ப்ராசஸோட பேர் என்ன? இந்த குஜார் ட்ரைப் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி தான் அது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அதோட பேர் என்ன? அதான் கொஸ்டின். என்னப்பா அது நிறைய டைம் சொல்லி, இதே இந்த கொஸ்டினை நான் மூணாவது டைம் கேட்கறேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அப்படியா இல்லையா? குஜார்ன்றவங்க எங்க இருக்காங்க? வடக்கு பகுதியில் இருக்காங்க, இந்தியாவில் வடக்கு பகுதியில், அதாவது ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாபு, உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள். இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். கிரேசிங், கிரேசிங்கு. இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து மலை மேலே ஓட்டிட்டு போறது, விண்டருக்கு வந்து மலைக்கு கீழே ஓட்டிட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பயாலஜிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங், ஓகே. ஆடு மாடு நடந்து போறதுனால பயாலஜிக்கல் வெதரிங் வருது. டிரான்ஸ்ஹியூமன்ஸ்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருக்கேன். சம்மருக்கு மேலே ஓடிட்டு போயிட்டு விண்டருக்கு கீழே ஓடிட்டு வந்துடுறது, ஏன்னா பனி ஆரம்பிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பயாலஜிக்கல் வெதரிங் வர்றது தான், ஓகேவா? பாஸ்டர்ஸ், அதான் அவங்க தான் வந்து இந்த குஜார்ஸ்ன்றவங்க, ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, மறக்கக்கூடாது. மேஜர் ப்ராப்ளமாக ட்ரைபல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷனு, பாவர்ட்டி, இல்லிட்ரஸி அண்ட் லேண்ட் அலைனேஷன். ஒன்றும் கிடையாது, இதை யோசிச்சு பாருங்க. அவனே காட்டுக்குள்ள இருக்கானா, அவனுக்கு எப்படி நீங்க எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் இதெல்லாம் கொண்டு போவீங்க? அப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன்லாம் பண்ணி வச்சீங்கன்னா நான் 2 வருஷம் கழிச்சு கேட்டுட்டு இருப்பான், சார் எனக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணது தெரியாது, என்னது எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை, ஓகேவா? ரைட். ஏன்னா அவங்க வந்து இப்ப இதே வந்து எங்கன்னா இந்த ஐசோலேட்டட் கம்யூனிட்டிலாம் அவங்க லைஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம கம்யூனிகேஷன் இருக்கனால நம்மளால இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுனால அதெல்லாம் தெரிய முடியுது. பட் சிட்டியில இருக்கு, ஏன்னா கவர்னன்ஸ்ன்றது சிட்டியில வச்சுட்டு தான் ரன் பண்ணுவானுங்க கவர்னன்ஸை, ஒரு சட்டங்கள் போடுறது, சட்டத்திட்டங்கள்லாம் போடுறது. அப்போ அது வந்து கிராமத்து வகைக்கு வந்து கொண்டு வந்து சேரணும்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் ஹையரார்க்கின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்தால் தான். பட் ஆனால் இப்போ தான் அதை பைபாஸ் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிறோமே, ஒருவேளை யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, பண்ணாட்டி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், லேண்ட் ஆக்சசபிலிட்டி, சரியா? காடு வந்து ஐசோலேட்டட் ஆகிடும், மழை பெஞ்சுன்னா காட்டாற்று எல்லாம் வந்துட்டு மெயின் லேண்டையும் இதையும் கட் பண்ணி விட்டுரும், நடுவில் ஆறு பயங்கரமாக பிடிச்சி ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு டவுன் பக்கம் போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கிறது தான் லேக் ஆஃப் அக்சசபிலிட்டி, தட் ஆர் இன்அக்சசபிலிட்டி அதர்வைஸ், ஓகே. ரைட், இந்த மாதிரி சொல்றது. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஜோனு, நார்த் ஈஸ்ட்லாம் நமக்கு தெரியும், காசி, காரோ, ஜெயின்டியா, நாகா, மிஸ்ஸி, மிரி, கர்பி, அப்பாட்டனி. அப்பாட்டனிலாம் இவங்க அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய மக்கள், சரிங்களா? இவங்கெல்லாம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து பண்றது நமக்கு தெரிய வருது. இன்னொரு காரணம் வந்துட்டு அருணாச்சல் பிரதேசில் லிட்ரஸி லெவல் கம்மின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா, லிட்ரஸி லெவல் வந்துட்டு மற்ற வடகிழக்கு மாநிலங்களை விட இதுல அருணாச்சல பிரதேசில் கம்மின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா அருணாச்சல பிரதேசில் பிரைமரியா வந்துட்டு இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து நடக்குது. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பான், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிடுவான், அதனால அவனை ஸ்கூலுக்கு ஸ்கூலிங் வந்து பண்றது அவனுக்கு கஷ்டம். ஆனா என்னன்னா டெக்னாலஜியில வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளுகிட்ட ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டே இந்த ஸ்கூல் படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் எடுத்துட்டு போ தம்பி, எங்க வேணாலும் படிச்சுக்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல சொல்லதான் போறோம், நீங்க பார்க்கதான் போறீங்க, சரிங்களா? அதனாலதான் டெக்னாலஜி வந்துட்டு நம்மளோட நாட்டை வந்துட்டு அந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கு, அது நமக்கு தெரியல. அதை வந்து ஏதோ ஒரு வழியில நம்ம வந்து ஒரு அதோட புரிதல் எல்லாமே நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு பெரிய பூன் தான் நமக்கு வந்து, ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட் ஹையரார்கி, சோசியல் ஹையரார்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லேப்டாப்பை கொடுத்து, ஒரு இன்டர் இதை கொடுத்து, மொபைலை கொடுத்துருந்தாடா, நீ வந்து டேட்டா கார்டு போட்டுக்க தம்பி, ஒரு 2 GB டேட்டா கார்டு போட்டுக்க, ஓகே, நம்ம தமிழக முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி போட்டுக்க, நீ வந்து படிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், சரியா? அந்த அளவுக்கு ரீச் ஆகும், அதான் உண்மை. டெக்னாலஜியை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அது வந்து இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு அற்புதம், ஓகே, ரைட். ஓகே, நார்த் ஈஸ்ட் அப்பாட்டனி இந்த குரூப்லாம் இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா, அதாவது இந்த குரூப் எல்லாமே தங்களோட வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியா தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்களுக்குள்ளேயே நான் தான் உயர்ந்தவங்க, நீ தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்லிக்கிற மாதிரி, இந்த குரூப்புக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள்னு சொல்லி இந்த ட்ரைபல்குள்ளேயே வந்து பேசிக்கிறது, சரி? அந்த மாதிரியான ஒரு தன்மை. இவங்க மங்கோலாய்டு இதை வந்து சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ட்ரைப்ஸ் ஹாவ் வெரி ஹை ரேட் ஆஃப் லிட்ரஸி. எந்த ட்ரைபு பொதுமையா சொல்றாங்களோ,
இந்த காரோ காசி நாகா இவங்க எல்லாமே புதுமையா சொல்லப்படுது. ஒருவேளை அந்த இது மட்டும் டேட்டா மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க எனக்கு. அந்த நார்த் ஈஸ்ட்ல மிசோரம் நாகாலாந்து அந்த லிட்ரஸி ரேட்டும், அதுக்கப்புறம் அந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த லிட்ரஸி ரேட்டை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்கங்க. ஓகேவா? யாராவது மொபைல் சிஸ்டம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி அப்புறம் கூட நான் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஹை ரேட் ஆஃப் லிட்ரஸி அண்ட் கன்வர்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி மெயின்லி பிகாஸ் ஆஃப் த மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் டூரிங் த காலோனியல் ரூல் அமாங் த மோர் அட்வான்ஸ்டு ட்ரைப்ஸ் த ரீஜன் காசி காரோ மிரி. இவங்க எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ட்ரைபெல்லாம் வந்துருக்குறாங்க சரிங்களா, இங்கிலீஷ் பேசிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபாக வந்து மாறி இருக்காங்க. ஸோ இந்த மிஷினரி ஆக்டிவிட்டி இருந்ததுனால தான் நம்ம சொன்ன ஏற்கனவே கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற அந்த கதை சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் ஜோனு, சென்ட்ரல் ஜோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேஜர்னு சொல்லி டைப் பண்ணுவீங்க. ஓகேவா? ரைட். சந்தால்ஸு, ஹோ பைஹா, அபுஜாரிமா, முரியா, முண்டா, பிர்ஹோர் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்காங்க. ரீஜன் லேண்ட் ஆஃப் அலினேஷன் இண்டெப்னஸ் கான்ட்ராக்ட் அபியூஸ் லீடிங் டு சைக்காலஜிக்கல் அண்ட் செக்ஷுவல் ட்ராமா, திஸ் ஆல்சோ ஷோன்ஸ் த கிரேட்டர் இம்பாக்ட் ஆஃப் ஹிந்துவிசம். சென்ட்ரல் ஜோனில் மத்திய பிரதேசம்லாம் இருக்கு இல்லைங்களா, மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்டு இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் ஓகேவா ஹிந்துவிசத்து கூட லீனேஜ் ஆகிட்டு இருக்காங்க. சந்தேல்ஸ் ஹேவ் டிஸ்கவர் த ஸ்கிரிப்ட் ஆஃப் தேன் ஓன் ஒலி சிக்கி அப்படின்றது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எழுத்து எழுத்து வடிவம் அவங்களோட மொழிக்கு. ஷிப்டிங் கல்டிவேஷன், பிருகோர்ஸ் வந்து பேக்வர்டு ட்ரைபு, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட்னஸ் இந்த பகுதியில், ரெண்டாவது இந்த மிடில் சென்ட்ரல் ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பகுதியோட நக்சலிசம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நக்சலிசம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களை பாதிக்குது சரியா. ஆக்சுவலி வந்து என்னன்னா, த கவர்மெண்ட் அண்ட் நக்சல் குரூப்ஸ் ஆர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த சேம் சேம் பேஜ் ஆஃப் த சேம் புக்கு, பட் தே ஆர் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர் சரியா. நக்சல் நக்சல் என்ன சொல்கிறான்ன்ற, நீ தான் நக்சல் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து சொல்கிறான், டே நீ வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக நீ எது பண்ணலாம், நாங்களே நாங்களே டெவலப் பண்ணிக்கிறோம், நீங்கள் இந்தியான்றதெல்லாம் வேணாம், நாங்கள் நக்சல் லேண்டுன்ற நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், சரிடா நானும் அதே வேலையை தான் நம்ம பண்ண போகிறேன், நானும் நக்சல் நானும் ட்ரைபலை வந்து கவர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இவன் வந்து அவனை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சரியா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து சதர்ன் ஜோனு, சதர்ன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் வந்து ஹோம்லேண்ட் ப்ராபப்ளி ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் அண்ட் மோஸ்ட் ஐசோலேட்டட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் மெயின்லேண்ட். அமாங் தம் தோடா, தோடர்கள், கோயா, செஞ்சு, அல்லர், தோடாஸ் அப்படின்றவங்க பாஸ்டோரல் பீப்புள் வித் ப்ராக்டிஸ் ஆஃப் பஃபலோ பஃபலோ கடி எருமை மேய்க்கிறவங்க தோடாஸ் அப்படின்றவங்க. அல்லர்ஸ் ஹேவ் கேவ் டெவலர்ஸ், ஓ இதெல்லாம் இருப்பாங்க போல கோவுக்குள்ளெல்லாம். தே லைவ் ஆன் ட்ரீ டாப்ஸ், பாருங்க நம்ம இந்தியாங்க அது எவ்வளோ தான் இருக்குது, நம்மளாம் ட்ரீ டாப்ஸ் ஏதோ படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம், பட் இங்கேயே இருக்காங்க போல. செஞ்சுஸ் ஆர் வெரி பேக்வர்ட் அண்ட் சர்வே மெயின்லி ஹண்டிங் அண்ட் கேதரிங். இந்த அல்லர் அப்படின்றவங்க மரத்து மேலே இருக்கிற ட்ரைபுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் சரிங்களா. முன்னாடியெல்லாம் இந்த வார்த்தையை கூட கூட அல்லர்ன்றது அந்த நேம் தெரியும், பட் ஆனால் இவங்க மரத்து மேலெல்லாம் கூட இருப்பாங்களோ அப்படின்றது இப்போ தான் தெரிய வருது. ஓகே, ஏன்னா நமக்கு தான் இங்கே நமக்கு இவங்களை பார்க்குறதுக்கே நேரம் இல்லையே சரியா. சினிமாக்காரன் சினிமாக்காரனோட சொந்தக்காரன் அவன் வீட்டு நாய்க்குட்டி அவன் அவன் வளர்க்குற குருவி அவன் போடுற ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இதில் எங்கே போய்ட்டு நம்ம இவங்களா எந்த மாதிரியான மக்கள் எலினேட்டட் பைப்பிலெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா வருது ஒதுங்கிருங்கடான்னு சொல்லி அதெல்லாம் கேட்கறது கிடையாது, நேராக போய் அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்குறது, அப்புறம் கொரோனாவை வயலை கொரோனாவை வயலையை மிதிக்கிறது சரியா. இப்படிலாம் இருந்துட்டு அப்புறம் நம்ம நாடு முன்னேறல வெங்காயம் முன்னேறலன்னா அதை எப்படி வருவோம். ஓகே ரைட். அருணாச்சல் வந்து 65%, தேங்க்யூ. அருணாச்சல் வந்து 65% லிட்ரஸி, நாகா வந்து 80, மிசோ வந்து பார்த்தீங்கன்னா 91. ஓகே, அப்போ இதை விட அருணாச்சலில் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வே ஆஃப் லைஃப் கல்ச்சர் அப்படின்றது, அந்த கல்ச்சர் தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதனால் அவங்களுக்கு அந்த செட்டில்டு லைஃப் இல்லை அப்படின்றதுனாலையும் அவங்களுக்கு அந்த லிட்ரஸி லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம். ஓகே, அந்த இன்ஃப்ளன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ. ரைட். சென்ட்ரல் ஜோனு, ஈஸ்டர்ன் ஜோனு இருங்க வரேன், சவுத்தில் பார்த்துட்டோமா. சவுத்தில் வந்து தோடாஸு இருளாஸ்லாம் அந்த இடத்துல எழுதிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. கோயாஸ், செஞ்சு இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இது வந்து சதர்ன் ஜோன். ஆந்திரா, தமிழ்நாட்டை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த இடத்துல எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் வேற யார் இருக்காங்க, பனியாஸ்லாம் வந்துருக்காங்க, அவங்களையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏதோ நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ இதில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம மற்ற இடத்துல படிச்சிருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போங்க, நியூஸில் ஏதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருளாஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து ஐஏஎஸ் ஆனாங்களா, ஏதோ ஒரு இருளாஸ்ன்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆனாங்க இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி அதாவது ஐஏஎஸ் ஆனதை சொல்ல வரல, இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க, இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதிக்கலாம் அவ்வளோதான். ஓகேவா? ரைட். கட்டுநாயக்கா, காட்டுநாயக்கா அண்ட் கட்டுநாயக்கா. ஓகே, இவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி. அடுத்தது ஈஸ்டர்ன் ஜோனு. ஓகே, இவங்களோட பிரச்சனை வந்து இருங்க, இந்த சவுத் சதர்ன் பீப்புளோட பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் ஆஃப் ஷில்டிங் கல்டிவேஷன் பண்ணுறாங்க போல, ஐசோலேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், த்ரெட் டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். அவங்களோட லாங்குவேஜ் வந்து குறைஞ்சிட்டு இப்போ மற்ற
மற்ற ஸ்டேட் லாங்குவேஜ் இப்போ தமிழ்நாடு பக்கத்தில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள தான் அவங்களாம் இருக்கிறாங்கன்றப்போ தமிழில் வந்து படிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறது, அப்போ அவங்களோட ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் வந்துட்டு அவங்கவுங்க தாய்மொழியிலேயே ஒவ்வொரு ட்ரைபும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் நம்மளோட இண்டிஜினஸை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா ஒரு மொழியெல்லாம் உருவாக்குறது கஷ்டங்க, யோசிச்சு பாருங்க நீங்கள் எத்தனை மொழியை நீங்கள் உருவாக்குவீங்க, ஐ மீன் எத்தனை முயற்சி பண்ணி அந்த ஒரு மொழியை உருவாக்குவீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இருக்கிறத நம்ம அழிய விடாம இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ அதனால தான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு மைசூர்ல வந்து இருக்கு ஒன்று, மைசூர்ல வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் என்னமோ அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சி எல்லாம் பண்றது, அப்புறம் அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய மொழிகளுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க, அழியக்கூடிய மொழிகள் எல்லாமே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அதை செக் பண்ணி பார்த்துங்க, அது ஜிஎஸ்ல. ஓகே, அடுத்தது ஈஸ்டர்ன் ஜோன், கடபா, பரஜா, கோந்து, போண்டா, புனியா, சாரோ இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்களாமா. கோண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ் ஹியூமன் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்க கோண்டுகள். ஐயோ மனிதர்கள்லாம் பார்த்து பிடிச்சி வெட்டியிருக்கிறாங்க, நரபலின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நரபலிலாம் கொடுத்துருக்குறாங்க. ட்ரைவ் ஈஸ்டர்ன் ஜோன் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் பை ஃபாரஸ்ட் அஃபீஷியல் கான்ட்ராக்டர் லேண்ட் அலினேஷன் ப்ரெவலன்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட். நம்ம பேசணும் பார்த்தீங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க பேக்வேர்டு கம்மி இது காரணம் காட்டி பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்து இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, அப்புறம் அந்த வட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டுருவாங்க. நான் ட்ரைபல் இருக்கேன்னே சொல்லியிருக்கேன், ட்ரைபல் மக்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் அதிகமாக வராது, சரி நியூமோஃபோபிக்காக இருப்பாங்க ஓகேவா ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாங்க எவ்வளோ வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து கணக்கு தெரியாமல் வந்துருப்பாங்க, சரி அதெல்லாம் ஏமாத்திடுறது மெயின் லைன்லேருந்து வந்து ஏமாத்திடுவாங்க, அந்த மாதிரி மக்கள்லாம் பாவம் இருக்கிறாங்க ஓகேவா. இதுலயே நம்ம சொல்றோம் இவங்க எல்லாம் பேக்வர்ட்னஸா இருக்காங்க, ரிச்சுவல்லாம் ஃபாலோ இது பயங்கர பிலீஃப் இருக்காங்க, மெயின் லேண்ட்ல இருக்கிறவனுக்கு பண்றானுங்க. புதுக்கோட்டையில சிவகங்கையில எல்லாம் வந்து சில நேரம் வந்து நரபலி வந்து கொடுக்கறதே வெளியில தெரியறது இல்ல சரிங்களா. கேட்டா வெளியூருக்கு ஒன்று குழந்தையோட கொண்டு போறது, வெளியூருக்கு தன்னோட சொந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் கொண்டு போறது, கேட்டா நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படி போறது, ஆனா வெளியில போயிட்டு ஏதாவது நரபலி கொடுத்துட்டு குழந்தை அங்கேயே செத்து போச்சு, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வருது, எங்கம்மா கையில குழந்தை எடுத்துட்டு போனியே காணா அப்படின்னா அது வந்து செத்து போச்சு, காய்ச்சல் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதை சொல்லிடுறது. அப்புறம் ஏதோ ஒரு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளுங்க தோண்டி எடுத்தாங்கன்னா தான் இந்த மாதிரி நரபலி கொடுத்துறதெல்லாம் தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுங்க, நம்ம வந்து பெருமை சொல்லிக்கிறோம் தமிழ்நாடுன்றது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வி ஆர் கிளைமிங் அவர் செல்ஃப், பட் இட் இஸ் நாட் சோ. இந்த ப்ராக்டிக்கல் இன் சம் பாக்கெட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இட் இஸ் ஹேப்பனிங், த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் தட் ஆஃப் தி கேனிபிள்ஸ் இன் ஆப்பிரிக்கா ஓகே. அடுத்தது வெஸ்டர்ன் ஜோனு, யாரு ராஜஸ்தான், குஜராத், பில்ஸ், கராசியா, மீனா ட்ரைபு. நான் சொன்னேன் இல்லைங்களா மீனா ட்ரைபு வந்து நிறைய பேர் ஐஏஎஸ்ல இருக்காங்க, மீனா ட்ரைபுல நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ரைட். ஒரு காலத்துல வந்து என்னன்னா இந்த மீனா ட்ரைபை பார்த்தாலே வந்துட்டு இந்த இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடுப்பாயிடுவாங்கன்னு சொல்லி கேள்வி சொல்லுவாங்க, அது இப்போ உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல. மீனா ட்ரைபுல இருந்துட்டு மீனா ட்ரைபுலாம் நல்லா முன்னேறிய ட்ரைபல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. நிறைய அதாவது மீனா ட்ரைபல் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க இருக்கு பாருங்க. லால் லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க, மீனாஸ் ஆர் வெரி அட்வான்ஸ் அண்ட் வெல் எஜுகேட்டட் ட்ரைப் சரிங்களா. இதனாலேயே வந்துட்டு அங்க அந்த பயாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பயாஸ்னா அந்த சென்ஸ் நீ ட்ரைபல்ன்ற காரணம் காட்டி நீ வந்து ஃபார்வர்டு காஸ்டோட பயங்கரமா தான் அட்வான்ஸா இருக்க, ஆனா இன்னமும் நீ ட்ரைபல்ன்ற சீட்ல நீ போட்டி போறியடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐம் நாட் ஷூர் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், பட் இன்டர்வியூ போகும்போது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க ஓகேவா. அதை நான் நம்ப மாட்டேன், அதாவது பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் அவங்க நினைக்கிறதுன்றது வேற, அவங்க நினைக்கிற அந்த டைனமிக்கான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு தாக்கம், ஆழமான அறிவு உள்ள ஒரு மனிதர்கள், அந்த மாதிரி ஒரு உழைப்பு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கணுன்ற மாதிரியே தான் எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்சி. அவங்களோட பிஹேவியர், யூபிஎஸ்சியோட பிஹேவியர் என்ன, பிலிம்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது, இதுல வந்து அவங்க அல்டிமேட்டா வந்து என்னன்னா ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒர்க்கஹாலிக்னா என்னது, ஒர்க் ஒர்க் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்கிற ஒரு மனிதர்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க வேலைக்கு சரியா. அதாவது வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சாதுரியத்தனமான ஒரு பணி செய்யக்கூடிய மக்களை தான் அவங்க ஏத்துக்கிறாங்க ரைட். அடுத்தது ஐலாண்ட்ல ரீஜன் பார்க்கலாம், ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, டாமன் அண்ட் டையூ இதெல்லாமே ஐலாண்ட் ரீஜன். அந்தமானிஸ்ல வந்து அதாவது அந்தமான பொறுத்த வரைக்கும் கிரேட் அந்தமானிஸ், சென்டினலீஸ், ஜரவா, ஓங்கே, நிக்கோபாரி, ஷாம்பன் இவங்கெல்லாம் வந்து அந்தமான இருக்கக்கூடியது. இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு, ஸ்ட்ரகிளிங் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்டோன் ஏஜ் மோட் ஆஃப் லைவ்லிஹுட், கற்காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க வாழ்ந்துட்டு இருக்கான் அந்தமான்ல. இதே இந்தியாவில தான் நம்ம வந்து இதுக்கு ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம், இதுக்கு மார்ஸுக்கு ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம், இதே இந்தியாவில தான் கற்கால மக்களும் இருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்பெஷல், இதை நீங்க வந்து ஒரு பேர்டனா நினைக்க கூடாது, ஒரு பிளஸ்ஸிங்கா நினைக்கணும்
எதுவுமே நமக்கு வந்து பேர்டன் கிடையாதுங்க. மனிதன் அப்படின்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படி அப்படி நினைக்கணும் சரிங்களா. மனிதன் வந்து பாவப்பட்டவன் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ அப்போ வந்து அவன் லைஃப்ல எந்த நாட்டில் நீங்க இதெல்லாம் பார்க்க முடியும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவில் வந்து ஏன்டா வந்து இந்தியாவோட டூரிசத்துக்கு வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா, நமக்கு தான் வந்துட்டு ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் மற்ற மாநிலங்கள், வெளிநாட்டுக்காரனுக்கு அது ஒவ்வொன்றும் ஒரு நாடு தான். ஏன்னா அவெல்லாம் குட்டி குட்டி பசங்க. இப்போ ஆந்திரான்றது ஜியாகிரபிக்கலாகவும் சரி, ஏரியா வைஸும் டெமோக்ராஃபிக் வைஸும் பாப்புலேஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி அப்படி வச்சுக்கோங்க. அதனால வந்து அவனுக்கு அது புதுசா இருக்கும் நம்ம ஆளுங்களை வந்து பார்க்கும்போது. அதனால தான் அங்கே டெல்லி டு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்றது, டெல்லி டு சென்னை வந்து வந்தானாவே 100 நாடுகளை பார்த்த மாதிரி ஈக்குவல் அவனுக்கு. ஆனால் அது நமக்கு தெரியல, நம்ம வந்து அது ஒரு வேற்றுமையாக தான் நம்ம பார்க்குறோம். ஐயோ ஆந்திராக்காரன், ஐயோ மத்திய பிரதேஷ்காரனா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்க்குறோம். அப்போ நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறிச்சுனாவே டொமஸ்டிக் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபாரினர் டூரிசம் வந்து ஓகே, அவன் ரெடி ஆகிட்டான், அவன் அவனுக்கு வந்து நம்மளோட அருமை தெரியுது. அதனால வந்து இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, சிற்பங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். நம்ம வந்து அதை கல்லாக பார்க்குறோம், ஏதாவது ஒன்று கடப்பாக்கல்லை உருட்டிட்டு வந்து நேராக ஏதாவது வீட்டில் வைக்க முடியுமா, ஏதாவது சும்மா ஏதாவது பாலடைஞ்ச கோயில் இருக்குன்னா அதுலேருந்து கல்லை உருட்டிட்டு வந்து ஏதாவது வீட்டில் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஆளுங்க பார்க்குறோம். அவன் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆர்ட்டாக பார்க்குறான் சரியா. அதான் வந்து வித்தியாசம். ஒரு ஃப்ளோவில் கடப்பாக்கள்னு வந்துருச்சு. ஓகேவா, ரைட். அடுத்தது என்ன, கடப்பாக்கள் அதை விட்டு நகர மாட்டேங்குதே. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் மைனர் ட்ரைப்ஸ் விச் ஃபேஸ் த த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் சரிங்களா. அவங்க வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. ஏன்னா இந்த ட்ரைபல் மக்கள்லாம் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்குள்ளே எண்டோகேமி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கங்க. அதனால வந்து அந்த ஜீன் பூலிங் அப்படின்றது நடந்திருக்காது. அதாவது மெயின்லேண்டு கூட மக்களோட அவங்க திருமணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த திருமணம் அப்படின்றது பண்ணுறதுனால அந்த ஜீன் வந்து தே ஆர் வல்னரபிள் டு தி அட்வான்ஸ்மெண்ட். அதனால தான் இப்போ அந்தமானிஸ் கூட நீங்கள் வந்து ஒரு இயல்பாக ஏதாவது டைஃபாய்டு மலேரியாலாம் வந்துச்சுன்னா அவன் செத்து போயிடும், ஈஸியாக செத்து போயிடும். ஏன்னா அவன் உடம்புல அந்த இம்யூனிட்டி அப்படின்றது இருக்காது. ஏன்னா அவன் இது வரைக்குமே எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டான் சரியா. இப்போ நம்ம கொரோனாவுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹேர்ட் இம்யூனிட்டிலாம் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் வந்து இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் ஊரில் சொந்தமாக வாழ்ந்துட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு நீங்கள் மிங்கிளானீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோய்கள்லாம் அவன்கிட்ட தொத்திக்கிச்சுன்னா அவனுக்கு இம்யூனிட்டி கிடையாது. அதனால அவன் இறந்து போயிடுவான், அவன் டோட்டலாக அந்த வர்க்கமே அழிஞ்சிடும் சரிங்களா. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சிம்பன்சி வந்து வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க, ஏதாவது டிஸ்கவரி சேனல் அது மாதிரி. அந்த மாதிரியான ஒரு கூட்டு வாழ்க்கையை தான் ரொம்ப சாதுரியமாக அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான் சரிங்களா. அதனால தான் வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேருவோட பாலிசி நான் சொல்லியிருக்கேன், நேருவோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பாலிசி வந்து என்னன்னா, ட்ரைபல் இருக்கானா அவன் இருந்துட்டு போகட்டும், அவனா வெளியில வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுனா சொல்லி கொடு, இல்லையா அவனை டிஸ்டர்ப் பண்ணாது, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் சரியா. இதான் வந்து நேருவோட பாலிசி. ஓகேவா, நம்ம வலுக்கட்டாயமா அவனை இல்லடே நீ ட்ரை பண்ணி காட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். டே டே எல்லா ட்ரைபும் வெளியில வா, நான் அவனுக்கு பாடம் சொல்லி தரேன், உனக்கு ராக்கெட் விஷயம் சயின்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி தர மாட்டோம். இட் இஸ் ஆல் அபவுட் தேர் டிஸ்கிரிஷன் வெதர் டு கம் அவுட் அண்ட் டு பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சிவிலைஸ்டு வேர்ல்ட் ஆர் டு ரெமைன் இந்த பேக்வர்ட்னஸ். பட் த கவர்மெண்ட் வில் பி சர்விங் த டியூட்டி, கவர்மெண்ட் த கவர்னன்ஸ் வில் பி எக்ஸ்டெண்டட் டு தர் ஏரியாஸ், லெட் இட் பி த ஹில்லி ஏரியாஸ் ஆர் லெட் பி த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஃபார் தி ஆன் பார் வித் தி அர்பன் பீப்புள். ஓகே, அண்ட் வாட் ஆர் ஆல் த கவர்மெண்ட் வில் லீவ் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்டு ஃபார் தி டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தி ட்ரைபல் பீப்புள். ஓகேவா. ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் ட்ரைப்ஸ் சரிங்களா. நாகாஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 5 சப் குரூப்ஸ். ஆமாம், ரங்கப்பனா, கொன்யாக்கு, ரங்மா, அல்லோதா, போம், சுங், சந்தே, அங்கமி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாகா ட்ரைபு. இந்தோ மங்கள ட்ரைஸ் இவங்கெல்லாமே தே ஆர் ஃபிசிக்கல் கேரக்டர் ஹைட்டு, ஸ்கின்னு, ஸ்ட்ரைட் ஹேர் அண்டு பிராட் நோஸ். அதனால ஸ்ட்ரைட் ஹேர்னா வந்து எப்படின்னா முடி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் குத்துற மாதிரி இருக்கு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இந்த நார்த் ஈஸ்டில் இருந்துருக்கிறவன், இந்த கொரியாக்காரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து ஸ்பைக்லாம் வந்து வச்சுருப்பானுங்க தெரியுமா. ஏன்னா முடி வந்து அப்படியே முறுமுறுன்னு இருக்கும், ஏதோ இது விளைஞ்ச மாதிரி சரிங்களா. சீப்பில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் சரிங்களா. அதனால தான் அந்த விளம்பரத்துக்குலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து வருவானுங்க, இந்த ஹேர் க்ரீம்லாம் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விளம்பரத்துக்குலாம். ஏன்னா அவன் நார்மலாகவே முடியலான்னு இருந்துட்டு இருக்கும் ஸ்ட்ரைட் ஹேர். ஓகேவா, இதில் வந்து இந்த நீக்ரோஸ்க்கு வந்து என்ன ஹேராக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கஞ்சா, காபூல், கல்போ, கெங்கு அப்படின்ற மாதிரியான மக்கள்லாம் இருக்கிறாங்க போல. நீக்ரோஸ்க்கான இது கேட்டிருந்தேன், கர்லி ஹேராக இருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏதோ நெருப்பு வயல நெல் வயலை பற்ற வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும், பற்ற வச்சு எரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கர்லி ஹேராக இருக்கும். ஓகே, அதில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய வித்தியாசமாக கர்லி ஹேரை வச்சு நம்மளால நிறைய பண்ணியிருப்பாங்க, ஜாடை பண்ணுறது அந்த மாதிரிலாம். அது வந்து அவங்களோட அந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர். இந்த ஷாம்பெல்லாம் போட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும்
சில பேர்த்துக்குலாம் முடி அப்படியே அப்படி காத்துல போச்சுன்னா அப்படியே ரொம்ப ஃபீபிளா இருக்கும் அப்படியே. சரியா, சில பேர்த்துக்கு அப்படி வரைய வர மொரமொரன்னு இருக்கும். அதான் ஒண்ணும் இல்லை, ஏதாவது எலுமிச்சை பழம் இருந்தது ஜூஸ் போடணும்னா அவன் தலையில அப்படி வச்சு தேய்ச்சோம்னா போதும், அப்படியே அவ்வளவு தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அவன் ஏதாவது திடீர்னு தலையை கொண்டாந்து முட்டினானா போச்சு, நம்ம அதெல்லாம் ரத்தம் வந்துடும் உடம்புல, அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பான் முள்ளு மாதிரி. ஓகேவா, ரைட், பரவாயில்ல, ரைட். அடுத்தது ஹேபிடேட் வாங்க. ஹேபிடேட் வந்து மிசோரம் அரக்கன்யோமா. ஓகே ஓகே, அதாவது எப்படின்னா இந்த ஹில்லி ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த சொல்றாங்க. எக்கனாமி என்னவா இருக்கும் மலை மேலே இருக்கிறவனுக்கு? ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங், இது வந்து முக்கியமான ட்ரைபை பற்றி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, சம் இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் இந்தியாவை பற்றி பார்க்குறோம். இது மட்டுமே நோட்ஸ் கிடையாது உங்களுக்கு, யோஜனா குருஷேத்ராவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, நியூஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அந்த ராஜ்யசபா டிவி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒரு வகையில் ட்ரைபை பற்றி புதுசாக போட்டிருப்பாங்க, அதுவும் தான் நமக்கு நோட்ஸ். சரியா, இதில் வந்து இப்போ நான் கொடுக்குற எந்த நோட்ஸுமே அஃபீஷியலாக யூபிஎஸ்சி கொடுக்குற நோட்ஸுன்றது கிடையாது. ஆனால் அவங்க என்னோட சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓகேப்பா இந்த இதெல்லாம் தான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இதுல வந்து அவன் நம்மளை ட்ரிக் பண்றதுக்காக காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஏதாவது அன்காமனா இருக்கிறது அப்பப்ப நியூஸ்ல வந்ததை பத்தி கூட அவன் வந்து கொஸ்டினா கேட்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஓகே, ஹண்டிங் ஃபிஷிங் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கு, ஹேரோ ஸ்பியர்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அவன் ஜிம்மிங் கல்டிவேஷனா அப்போ இதான் அவனோட எக்கனாமி வந்து என்னது ஹண்டிங் அண்ட் கேதரிங்கா இருக்கும். அதை வந்து எப்படி இருக்காங்க, கோர்ஸ் கிரெயின்ஸ் இன்க்ளூடிங் ரைஸ் எல்லாம் சில இடத்துல பண்றாங்க. சோசியல் சிஸ்டம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் ப்ரெவலன்ட். ஏன் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், காட்டுக்குள்ள இருக்கிறாங்க, திடீர்னு வந்து வயசான அம்மாவையோ அல்லது சின்ன குழந்தைங்களையோ வீட்டில் விட்டு போயிட்டா ஏதாவது புலி சிங்கம்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சு என்ன பண்றது, அப்ப எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க. புரியுங்களா, அப்போ வந்து மனிதனோட இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் அனிமல் தாங்க. மனிதன் வந்து சோசியல் அனிமல் தான், எல்லாரும் வந்து கிளஸ்டரா இருக்கிற ஒன்னா இருக்கிறது தான் வந்து மனிதனோட இயல்பு. சரிங்களா, அதுக்குன்னா மாடர்னைசேஷன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து வந்துட்டதுனால வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் அண்ட் சாரி நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ரம் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகேவா, இப்ப இந்த சோசியலிஸ்டா ஏன் வந்து இந்தியா வந்து வாசுதேவ குடும்பகம் காது முறை அவரும் கேளீர் அப்படின்னு அந்த மைண்ட் செட்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னா, ஒரு வகையில இதுதான் ஒரு காரணம். சோசியலிஸ்ட் தான் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை வந்து நம்ம வாழ்றோம். நம்ம ஒன்றும் ஆஸ்திரேலியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆர்டிபிஷியலா போயிட்டு செட்டில் ஆகி ஒரு ஒன்று அர்பன் ஸ்டேட்டாக மாறுறதோ அல்லது வந்துட்டு மொத்தமாகவே வந்து ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி புதுசாக செட்டில் ஆனதோ நம்ம வந்து கிடையாது. நம்ம இண்டிஜினஸ் மக்கள் நம்ம எல்லாருமே. சரிங்களா, அந்த வே ஆஃப் லைஃபை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால நம்ம அந்த சோசியல் கோஹரண்டா நம்ம இருக்கிறோம். ஜாயின்ட் சிஸ்டம் டன் எக்ஸ்க்ளூசிவ்லி பை மென் ஃபோக், போத் மென் அண்ட் உமன் பார்ட்டிசிபேட் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். வில்லேஜ் ஹெட்மேன் இஸ் வெரி இன்ஃபுளுன்சியல் பர்சன். இப்போ புரியுதுங்களா, ஏன் நாட்டாமான்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஏன்னா இது நம்மளோட வரலாறு, நம்மளோட வரலாறு, நம்மளோட ஒரு வாழ்க்கை முறை, வாழ்க்கை தத்துவம். அதனால அப்படி நாட்டாமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வில்லேஜ் ஹெட் பர்சனாக வேற யாருங்களா, நாட்டாமை தான். ஓகேவா, அதாவது ஆண்மை அப்படின்றது வந்து என்னன்னா பேராண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்ற ஆண்மைனா ஆளுதல் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல வரும். அப்போ நாடை வந்து ஆளக்கூடியவரும் நாட்டாண்மை, நாடை வந்து ஆள்றவர். நாடுனா ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதை நான் ஒரு 18 பஞ்சாயத்துக்கு வருதாப்பா நாட்டாமனா 18 ஊர்களுக்கு அந்த 18 ஊர் சேர்ந்து ஒரு நாடா இருக்கும். சரிங்களா, வயநாடு, வளநாடு, குடநாடு, குட்டநாடு, குணநாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வயநாடு இருக்கு, குடநாடு இருக்கு, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து வச்சு ரூல் பண்ற அவரோட பேரு நாட்டாண்மை. அது அப்படியே கொஞ்சம் சுருங்கி புதுக்கோட்டைன்றது புதுகை, புதுச்சேரின்றது புதுவை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, நாட்டாண்மை நாட்டாமை. மேஜிக்கல் பர்சன்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க என்னென்ன இதெல்லாம் டாட்டூவிங் இந்த அதாவது டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் ஆர் பீப்புள் சாரி டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஆர் பாப்புலர் அமங் டிஃப்ரெண்ட் நாகா குரூப்ஸ். டாட்டூவிங் அண்ட் டையிங் பேர்ட் விங்ஸ் ஆன் தி ஹெட் ஆர் பாப்புலர். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறத அவங்க ஆபரணங்களை தான் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. சரிங்களா, நம்ம ஆளுங்க ஏதாவது நரிக்குறவர்கள் தாயத்து போட்டுக்கிறது இல்லையா. சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது மருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மரு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒட்டகம் இல்லாட்டி யானையோட முடியை வச்சு அதை கட்டி விடுவாங்க. அந்த மரு அதை கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது நெருக்கி வந்து கீழே விழுந்து, அதுக்கு பின்னாடி இருக்கிறது சயின்ஸ். நீ யானை முடியல, சாதாரண பசுமாட்டு முடி எடுத்து கட்டினா கூட அது கீழே விழுந்துடும் அது அடுத்தது. பட் நம்பிக்கை எவ்வளோதான், இப்படி ஓனாய்ப்பல் நரிப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயத்து போட்டுக்கிறது. இப்போ நம்ம ஆளுங்க இப்படி போட்டுக்குவாங்க. சரியா, ஏதாவது போட்டுவிட்டு படம் அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் அவங்க ரசிகர்கள்லாம் அதே மாதிரி தயத்து போட்டுட்டு சுற்றி அலைவானுங்க. ஏண்டான்னு கேட்டோம்னா தெரியாது எங்கள் தலைவர் போட்டிருக்காமா. ஓகே, அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். வேற என்ன யூஸ் பண்ணுறோம், அனிமலோட இது நம்ம எதாவது வச்சுக்கிறோமா, அனிமலோட அனிமல் பேசிஸ் லைஃப். அதான் பால் குடிக்கிறோம், ஆட்டு பால், மாட்டு பால் குடிக்கிறோம். சரியா, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட்றோம். அப்புறம் இது மாதிரி தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த பறவைகளோட ஓடு எடுத்துட்டு தலையில் மாட்டிக்கிறது. சரி, அந்த மாதிரி இருக்கு அவங்களோட ஆர்னமெண்ட். இதில் போயிட்டு என்ன போயிட்டு ரேமண்ட்ஸ் தான் பெருசு அல்லது வந்துட்டு இது ரீபக் தான் பெருசுன்னு சொல்லி சொல்றதுல என்ன இருக்கு, அதான் வந்து நாகரிகமா? இவங்க இருக்கிறது நாகரிகம் கிடையாதா? அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வந்து நம்ம வந்துடணும்.
சரிங்களா, அதாவது வந்துடணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தல, அது வரும் தானா வந்து, இந்தியா மக்களை வந்து நம்ம படிக்கும் பொழுது தானா வந்து வந்துடும் அவ்வளவுதான். ஸோ அவன் அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சதை போட்டு போறான். அது மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஆப்பிரிக்காவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் ஃபோக் டான்ஸ் மாதிரி ஆப்பிரிக்காவில் ஏகப்பட்ட ஃபோக் டான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஏகப்பட்ட ஃபோக் டான்ஸுங்க. எக்ஸாக்டாக ஆப்பிரிக்கா தான் இந்தியா, அந்த அளவுக்கு ஃபோக் டான்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவனுக்கு வந்து அவன் என்னடா அது அவன் சும்மா சதம் போட்டுட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட அவங்களோட வாழ்க்கை முறை அந்த மாதிரி இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். சரியா, ரைட், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். மேகாலயா காசி ட்ரைப் வந்து இருக்கிறாங்க. ஈவன் நான் நார்த் ஈஸ்ட் பசங்களாம் நிறைய பேர் டாட்டூ குத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாகாலாந்து இதெல்லாம் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அவங்களாம் பெரும்பாலும் அந்த ட்ரைபல் பீப்புளாக தான் இருப்பாங்க. குள்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ மோல் போட்டுக்கிட்டு, சரிங்களா, ஒரு பனியன் மேலே பனியன் போட்டுக்கிட்டு அப்படியே படு தெரிஞ்சிட்டு இருப்பான். சரிங்களா, சென்னையில் இருக்கிறவங்க நல்லா கவனிக்கலாம். கையில் இதெல்லாம் டாட்டூ குத்திருப்பான், ஒரு பாக்கு ஒன்று போட்டிருப்பானுங்க. சரியா, அந்த மாதிரி ஐடென்டிட்டியில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்களோட கலாச்சாரம் அது, அவ்வளோதான். அடுத்தது காசி அப்படின்றவங்க, காரோ காசி ஜெயிண்டியான்ற ஹில்லு மேகாலயில இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அஸ்ஸாம் திரிபுராவில் இருக்காங்க. காசி வந்து பிரைமர்லி காசி ஜெயிண்டியா ஹில்ஸ் ஆஃப் மேகாலயா, காசி குரூப்பாக இன்ட்டு ஃபோர் சோஷியல் குரூப்ஸ் ஆமாம். இந்த காசி ட்ரைப்லேயே நாலு பேர் இருக்கான். அது எப்படின்னா இந்த நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த கவுண்டர்ல நிறைய பேர் இருக்காங்களே அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். மந்திரி கிளான், பிரஜா கிளான், பிரஜானா ரா இதுன்னு அர்த்தம் மக்கள்னு அர்த்தம், மந்திரினா அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது அந்த ட்ரைபல்குள்ளேயே இந்த சோசியல் ஹையரார்க்கி வச்சிருக்காங்க. ரூலிங்கு, அதுக்கப்புறம் வந்து சத்ரியா பிராமணா சூத்ரா வைஷ்யா சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் வச்சிருக்காங்க. மந்திரி கிளான் பிரஜா அப்படின்னா மக்கள்னு அர்த்தம், பிரஜை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அவன் எப்பா அவன் வந்து சீம பிரஜை. சரிங்களா, பிரஜை அப்படின்னா இதுன்னு அர்த்தம். ஈவன் இலங்கை தமிழ்ல கூட அந்த பிரஜைன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. நமது தேசாந்திர பிரஜைகள் அங்கு சரை சரையாக செல்றுகள்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இலங்கையில. அது மாதிரி மந்திரினா நமக்கு தெரியுது, பிரீஸ்துக்கலான்னா கியூலிங்கோ அப்படின்னு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க பேர், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகேவா, இவங்க வந்து என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் வித் வெட் ரைஸ், இந்த லார்ஜஸ்ட் கிராப் பீங் கல்டிவேட் இந்த வேலிஸ் ஆஃப் ஹில்ஸ் டெரேசஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஜூம் கல்டிவேஷன் ஆல்சோ ப்ரெவலன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் லைஃப் கேட்குறாங்க. அடுத்தது சோஷியல் லைஃப் வந்து பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்கிட்டிவ் கல்ச்சர் இருங்க, காசி ட்ரைப் ஹேவ்ஸ் டிஸ்டிங் போத் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் சக்சஸ் ஆன் ட்ரைபல் ஆஃபீஸ் ரன் த்ரூ த ஃபீமேல் லைன், அதாவது சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் போகுது அப்படி. ஓகேவா, பாசிங் த மதர் டு தி யங்கஸ்ட் டாட்டர், யங்கஸ்ட் டாட்டர் நாட் எல்டஸ்ட், வித்தியாசமாக இருக்குல்ல. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட்டுக்கு தான் போவோம், இப்போ யங்கஸ்ட்டுக்கு போகுது பரவாயில்லையே. ஆஃபீஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹவர் ஆர் இந்த ஹேண்ட் ஆஃப் மென், ஐடென்டிஃபை பை தீஸ் மென் ஆர் நாட் இந்த ஹேண்ட் ஆஃப் உமன் தெம்செல்ஸ், தி சிஸ்டம் ஹேஸ் பின் மாடிஃபைட் பை த கன்வர்ஷன் ஆஃப் காசி இன் டு கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்தினதுனால இந்த இதெல்லாம் மாறிடுச்சுன்றாங்க. மோனோகமிஸ் மோர் பெர்வலன்ட் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ், டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜஸ் ஆல்சோ அக்கர், த டெட் ஆர் கிரிமினேட்டட் சாரி கிரிமேட்டட். ஓகே, காசி ஸ்பீக் த மோகேமர் லாங்குவேஜ் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஃபேமிலி, லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காசி ட்ரை பற்றி சொல்கிறது. ஓகே, டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ்லாம் அக்கர் ஆகுதுன்னா இது வந்து சிவிலைஸ்டா இல்லை நம்ம வந்து சிவிலைஸ்டா, இந்த விடோ ரீமேரேஜுக்காக எவ்வளோ போராட்டம், சாவித்ரி பாய் பூலே ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்லாம் மெயின்லேண்டில் ஏகப்பட்ட அந்த மும்பை பேசிஸ் புனே பேசிஸில் வந்து இருக்கிற அந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், வித்யாசாகர்னா இது ஈஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இருந்திருப்பார் சரிங்களா. அப்போது அந்த கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, விடோ ரீமேரேஜ்லாம் பண்ணும் சைல்டு மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியில் இண்டிஜினஸாக இருக்கிறதுன்றது ஒரு மனித தன்மையை காட்டுது அவ்வளோதான் சரிங்களா. அது என்ன போய் சோசியல் ஸ்டிக்மா, விடோஸ் வந்து ஏன் ஒய் ஷுட் நாட் த விடோஸ் கெட் ரீமேரிடு, சரி அந்த கொஷின்லாம் வந்து வருது இல்லை. அப்போ அவங்க ட்ரைபிளா நம்ம ட்ரைபிளா, நம்ம தான் ட்ரைபிள் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா. நம்ம தான் வந்து இவ்வளோ சோசியல் ஸ்டிக்மாலாம் வந்து வச்சுட்டு வெளில சுத்திட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே நிக்கோபாரி ட்ரைவ் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவங்களதுல இது எதுவுமே கிடையாது. இந்த விடோ ரீமேரேஜ் இருக்கு, விடோன்றதே கிடையாது, அவங்க வேற ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ சந்தோஷமா அவங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான சோசியல் டேபுஸ் வந்து நிறைய கிடையாது, பார்க்கலாம். சந்தேல்ஸ் அடுத்தது, சந்தேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோண்டுவானா கோண்டுவானம்ன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பகுதியில் இருக்கும் தான் சந்தேல்ஸ், ராஜ்மஹால் ஹில்ஸ், சோட்டா நாக்பூர் பிளாட்டில் வந்து இருக்கிறாங்க. சந்தேல் பாப்புலேஷன், பர்கானா அப்படின்றது மாவட்டம்னு அர்த்தம், சந்தால் பர்கானா, மயூர்பஞ்சு ஒரிசாவில் இருக்கிறது. மௌரியாஸோட ரிலீஜியன் வந்து என்னவா இருக்கு, மௌரியாஸோட ரிலீஜியன் ஏதாவது தெரியுமா, ஏதாவது புத்திசம் ஜெயினிசத்துல இருந்திருந்தாங்களா? ஏன்னா காட்டு வாழ்க்கை, புத்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வாழ்க்கையில் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால காட்டில் இருக்கிறது மயில் சரிங்களா, அந்த மயில் அப்படின்றதுலாம் அந்த மயூர் பஞ்சுன்ற வார்த்தை வந்து வந்திருக்கும். ஏன் சார் அது ஒரிசாவுக்கு வந்துச்சுன்னா, அசோகா வந்து கலிங்கா வந்து ரூல் பண்ணி, அசோகா வந்து கலிங்காவை கான்கர் பண்ணியிருப்பாரு தம்ம விஜயத்துல திக் விஜயத்திலையா மக்களே. அதாவது அசோகா
இப்ப இருக்கக்கூடிய ஒரிசா இருக்கு இல்லையா, கலிங்க நாடுன்னு சொல்றது. கலிங்கா, கலிங்கா யூனிவர்சிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரிசால இருக்கிறது. திக்விஜயம் வந்து பண்ணியிருப்பாரு, திக்விஜயம் பண்ணியிருப்பாரு. அந்த காரணத்தினால அந்த ஒரு தன்மை, ஈவன் மயூர் பஞ்சன்ற அந்த இதோட இதே மயில் அப்படின்றது காடு, மௌரியாசு அவங்கள புத்திசம் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மயூர் பஞ்சன்ற அந்த டிஸ்ட்ரிக் ஒரிசாவில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த 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 மயூர் பஞ்சன்றது ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் அது. சந்தேலண்ட் ஆல்சோ லிவ் இன் பங்களாதேஷ் அபவுட் 70,000. நேபாளில் ஒரு 10,000 பேர் இருக்காங்களாமா. ஆஸ்ட்ரலாய்டு அண்ட் டிராவிடா குரூப் தே ஆர் கேரக்டர்ஸ் பை கிரே அண்ட் பிளாக் ஸ்கின், ஸ்ட்ரைட் அண்ட் டென்ஸ் ஹேர், லாங் நோஸ், தின் லிப்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்டாச்சு, இந்த மாதிரி இருக்காங்க. சரி, இதை ஏதாவது இமேஜ் கிடைச்சுன்னா நம்ம அனுப்பிச்சிடலாம், பார்க்கலாம். சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சந்தால் ஹேவ் 12 கிளான்ஸ் கால்டு பாரிஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் சப் டிவிஷன் பேஸ்ட் ஆன் டிசன்ட் விச் இஸ் பேட்ரிலீனியல். எவ்ரி பாரி ஆர் கிளான் இஸ் டிவைடட் இன்டு சப் கிளான்ஸ் ஆர் சப் குரூப் கால் குன்ஸ். த நம்பர் ஆஃப் குன்ஸ் வேரியஸ் பாரிஸ் வேரியஸ் ஓ அப்பா, எவ்வளோ வித்தியாசங்களாக இருக்கிறாங்க, வித்தியாசமான மக்கள். அதாவது இந்த இன்செப்ஷன் படம் மாதிரி கனவுக்குள்ள 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 கனவுன்னு சொல்லி வர மாதிரி, இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, சரிங்களா. அதாவது நார்மலா இந்தியாவோட வரலாறுன்றது இதாங்க. ஏஜ் ஓல்டா வந்து இருந்த ஒரு ட்ரெடிஷனை நீங்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாத்திர முடியும், அதனாலதான் இன்னமும் அந்த காஸ்ட் சிஸ்டம் அந்த மாதிரி சோசியல் ஹையரார்க்கின்றது இன்னமும் பிரவலண்டா இருக்கு. அதை நம்ம வந்து தவறா நினைக்க தேவையில்லை. நம்மளோட முயற்சி வந்து என்னவா இருக்கணும்னா, ஓகே இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு, இதுக்கு மேல அப்படி இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம விழிப்புணர்வு கொடுத்து பண்றதுதான் ஒருத்தனோட வேலையா இருக்குமோ ஒழிஞ்சு பழசையே குறை சொல்லிக்கிட்டு, இல்ல இல்ல அந்த காலத்துல இருந்தாங்க, அந்த காலத்துல அடிமைப்படுத்திட்டாங்க, நாங்க இந்த காலத்துல உங்களை அடிமைப்படுத்துறோம்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. இட் இஸ் இந்தியா, தட் இஸ் இந்தியா, இட்ஸ் அன்பேரலல், இட்ஸ் அ பியர்லெஸ், இட்ஸ் அ இன்கிரெடிபிள் இந்தியா ஃபைனலி, ரைட். ஓகே, ஸோ பாலிட்டி, எக்கனாமி, கோண்டு. இந்த கோண்டு வந்து ரொம்ப முக்கியமான ட்ரைபு. ஓகே, இந்த இதை பத்தி சந்தால்ஸ் பத்தி வேற எதுவும் நியூஸ் வந்தாலும் படிச்சிருங்க, இதுலயே நம்ம படிச்சுக்கலாம். சந்தாலி டைலக்ட் ஆஃப் கேர்வாரி முண்டா லாங்குவேஜ் ஆகும். முண்டா பிலாங்ஸ் டு தி ஆஸ்டிக் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ், இந்த ட்ரெடிஷனல் ரிலீஜன். ஓகே, இதெல்லாம் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒர்ஷிப் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் த ஆன்சஸ்டல் ஸ்பிரிட் ஆஃப் தி ஹெட்மேன் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் கல்ட். அதாவது ஆன்சஸ்டல் கட்னா அந்த வயசானவங்க இருக்க தாத்தா பாட்டியை வழிபடுற அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்மளே கூட தாத்தா பாட்டி ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் அங்க கடவுள் தன்மையா வந்து வச்சுட்டு இருக்காங்க. முன்னோர்கள் தான் கடவுள்ன்ற மாதிரி அந்த குரூப் வந்து சந்தால்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அவங்களோட இது அடுத்து கோண்டுஸு, சரிங்களா. ஸோ கோண்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த புரோட்டோ டிராவிடா ட்ரைப்னு சொல்றாங்க, மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். இதை வந்து நம்ம எப்படி நம்ம எழுதலாம்னா, இதை வந்து எப்படி நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம்னா, ஒரு மேப் ஒன்று போட்டுக்கணும். அந்த மேப்பில் வந்துட்டு கரெக்டாக இந்த கோண்டு கோண்டு இருக்கிற ஏரியா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா, மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரா, உடனே அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோண்டுகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும், எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசியோகிராஃபியில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, ஃபிசியோகிராஃபியில் இந்த இடத்துல என்ன பிளாட்டியூ இருக்குதா, மலை இருக்குதா, அப்படி ஃபாரஸ்ட் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஃபிசியோகிராஃபியை நம்ம இமேஜின் பண்ணோம், சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் இந்த இந்த ட்ரைபல் பீப்புளையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் ஃபிசியோகிராஃபிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு மேப்பில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா அதான் நமக்கான ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, ரைட். சொசைட்டி, சொசைட்டி பொறுத்த வரைக்கும் கோண்டு ட்ரைபல் ஹேவ் தர் ஓன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பில்ஸு, கோண்டு ப்ராக்டிஸ், ஓகே கோண்டு இருக்கு இருக்கு. ஓகே பரவாயில்ல, நம்ம கோண்டோட நம்ம நிறுத்துவோம், சரியா. கோண்டோட நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணுவோம் இந்த கிளாஸை, மீதி கிளாஸை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, மீதி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை படிங்க, இது உங்களுக்கு அந்த இது அனுப்பிவிட்டேன். இதை ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா நான் சொன்ன ஓவரால் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கங்க, இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, எல்லா விஷயங்களும் கலெக்டிவாக நீங்கள் ஒரு விஷயம் ஷிஃப்டிங் கல்டிவேஷனாக நீங்கள் ப்ரிலிமினரியில் படித்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்லாம் மைண்டில் வரும், சரியா. எல்லாத்தையும் குமுலேட்டிவாக உள்ள ஐடியாவை சேகரிங்க, அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இதை நான் கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுங்களேன், அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கிறதுக்கான காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பேஸ்டு ட்ரைவை பற்றி எழுதுங்க அப்படின்ற, அது எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட ஸ்ப்ரெட்டிங் ஏரியாலாம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவேன். அப்போ இந்தியாவோட கிளைமேட்டிக் டைவர்சிட்டி தான் மல்டிபிள் ட்ரைபல்ஸ் இருக்கிறதுக்கு காரணம், ஜஸ்டிஃபை த ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஆமாம் இந்தியாவில் வந்து ட்ரோபிக்கல் டு டெம்பரேட் கிளைமேட்டு, ஹில்லி ஏரியா இருக்குது, மழை பெய்யுற இடம் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த ட்ரைபலோட பிலீஃப் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே அங்கே ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு லாங்குவேஜ்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, ரைட். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், மீதி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ரைட்.